இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of the Lord Jesus Christ. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த சுவிசேஷ கூட்டத்தின் நான்காம் நாளாகிய இந்த கடைசி நாள் மாலை வேளையில் வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் விலையேற பெற்ற உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு முறை கூட அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். We invite all of you in the sublime and glorious name of the Lord Jesus Christ and welcome you all for having accepted our invitation to attend this fourth and last day of these meetings in this place. ஒரு அன்பான வேண்டுகோள், a loving request. யாருக்காவது பின்னாலே இடமில்லாமல் இருந்தால் நீங்கள் நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாலே ஏராளமான இடம் இருக்கிறது, நீங்கள் நேரடியாக முன்னால வந்து அந்த இடத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். If anyone is without space and standing at the back, you don't have to be standing there. There's some space in the front. You can come forward and be seated. இந்த கூட்டங்கள் இன்றையோடு இந்த இடத்தில் முடிவடைந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும்படி உங்களை வழிநடத்துவதற்காக அருகாமையில் எங்களுடைய விசுவாச வீடுகள் உண்டு. These meetings will end today. But if you want to continue to have fellowship with us and be close to the Lord, we have our church close by. நீங்கள் அரிசி கடைக்கு போனால் அந்த வியாபாரியினுடைய டேபிள்ல சின்ன சின்ன எவர் சில்வர் கிண்ணத்துல சாம்பிளுக்காக ஒவ்வொரு வெரைட்டிஸ் அரிசியிலையும் கொஞ்சம் வைத்திருப்பார். If you go to the rice shop, they will place on the table small bowls with different varieties of rice. அதே போலதான் இந்த நாட்களில் நாங்கள் உங்களுக்கு நான்கு நாட்களாக அறிவித்த அந்த சத்தியங்கள் அந்த கிண்ணத்தில் இருக்கிற சாம்பிள் போல. The truths that we told you these four days are like that sample rice bowl. பின்னால் இருக்கிற குடவுன்ல ஏராளமான மூட்டை கணக்கில் அரிசி இருக்கிறது போல இன்னும் ஏராளமான சத்தியங்கள் எங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். But that sample rice bowl tells us that in the godown at the back there are sacks and sacks of the same variety of rice. In the same way, there is much to learn from the word of God. நீங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய விசுவாச வீடுகளுக்கு வந்து எங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். To know all these things, we request to continue to have fellowship with us and come to our church. We welcome you in the sweet name of the Lord Jesus Christ. எந்த நேரமும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக 24 மணி நேரமும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். We are ready to help you at any time. We are available round the clock. தேவன் எங்களுக்கு அப்படி ஒரு கிருபை தந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். God has given us such a grace and is leading us. பக்கத்திலே ஆதம் பக்கத்தில் உங்களுடைய கையில் இருக்கிற அந்த பாட்டுத்தாளியின் கடைசி பகுதியிலே எங்களுடைய விலாசம் இருக்கிறது. Our address is there at the back side of the hymn sheet that was given to you. பக்கத்துல சென்ட் தாமஸ் மவுண்டில் எங்களுடைய விசுவாச வீடு இருக்கிறது. We also have our faith home nearby at St. Thomas Mount. பெரும்பாலாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது போல தாம்பரத்துக்கு பக்கத்தில் இரும்புலியூர் என்ற இடத்தில் எங்களுடைய தலைமை ஸ்தாபனம் இருக்கிறது. As many of you might already know, we have our headquarters at Irumbaliyur, which is near Thambaram. அங்கே 24 மணி நேரங்களும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. Prayers are going on there 24 hours to help you also in your problems. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்கு அணுகுமடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். So we request you to approach them for your spiritual needs. ஒரு முறை கூட நம்மத்தில் இருக்கிற தேவ சமூகத்துக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். Once more for the presence of God in our midst, shall we all gratefully lift up our hands and praise God. Stotram, 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 stotram. நம்முடைய தியானத்துக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். For our meditation, I request you to read from Proverbs chapter 28 and verse 20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of the Lord. அப்படியே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17 அதிகாரம்
பதினான்காவது வசனத்தை வாசிக்க முடியாக கேட்டுக்கொள்ளுங்கள். In the same way, read from Revelation chapter 17 verse 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உண்மை இல்ல மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். A faithful man shall abound in blessings. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாக இருக்கிறார். And those who are with him are called and chosen and faithful. கர்த்தராகிய இயேசுவோடு கூட பரலோகத்தில் யுகா யுகமாக ஜீவிக்கும்படி ஒரு கூட்ட இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் வேறு பிரித்து தன்னோடு வைத்துக் கொள்ளுகிறதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாக நாம் படிக்கிறோம். In the book of Revelation, we clearly read how God is separating a group of people that they might be His own, that they might be faithful to Him. இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் மத்தியில ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை அவர் பிரித்தெடுக்கிறார். Amongst all the peoples of this world, the Lord God is separating one group of people for Himself. அவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாக இருக்கிறார். They are called and chosen and faithful. மனிதர்கள் மத்தியிலே தேவன் எதிர்பார்க்கிறதான உண்மை யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு யுகா யுகங்களாக ஆண்டவரோடு கூட பரலோகத்தில் காணப்படுகிறார். When God finds amongst human beings people who are faithful up to his standard, they will be separated from him so that they might be with him in eternity. அருமையான நண்பர்களே, beloved friends, கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, beloved brothers and sisters in Christ, இந்த பூமியில் ஒரே ஒரு முறைதான் நாம் ஜீவிக்க போகிறோம். We are going to live in this world just once. இன்னொரு வாழ்க்கை நமக்கு இல்லை. There is no second life. இந்த ஒரு முறை இந்த பூமியிலே ஜீவிக்க முடியாத நமக்கு ஒரே ஒரு சரீரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். And to live this one life in this world, God has given us just one body. இந்த சரீரத்தில் ஜீவிக்கும்படி கர்த்தர் கொடுத்த இந்த கால கட்டங்களில் நம்மை சிருஷ்டித்த தேவனை அறிந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாகவே ஆண்டவர் இந்த பூமியில் மனிதர்களாகி நம்மை வைத்திருக்கிறார். In this lifespan that God has given us in this world to live, God wants us to be faithful to him. நாம் ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனத்துக்கு மறுபடியும் நம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். I request you to turn your attention to the first verse that we read. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். A faithful man will abound in blessings. இந்த வேத வசனத்திலிருந்து நாம் நன்றாக கவனிக்கும் போது பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதாக இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்து. When we pay careful attention to this verse, we read that there are many blessings in God. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். There are perfect blessings. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். A faithful man will inherit perfect blessings. வேதத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதம் நமக்கு நான்கு விதமான ஆசீர்வாதங்களை அறிமுகப்படுத்துகிறது. Scanning the scriptures, we will realize that the word of God introduces to us four kinds of blessings. ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் ஐந்து பாடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஐந்து பாடங்களிலேயும் அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கும்போதுதான் அவர்கள் பரிபூர்ணமாக ஜெயித்தவர்கள். Students, if they have five subjects to study in a particular year, they are called good students only if they score good marks in all five subjects. ஏதாவது மூன்று பாடங்களில் ஜெயித்துவிட்டு இரண்டு பாடங்களில் தோல்வியடைந்தால் அவர்கள் பூரணமாக ஜெயமெடுத்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறதில்லை. You can't call them students who have passed if they have done well in three subjects and failed in two. அதே போல மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கிற நான்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. In the same way, there are four blessings that God has kept for man. இந்த நான்கு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்கள். So those who receive perfect blessings or abound in blessings, as we read, are those who experience all four categories of blessings. அவர்கள் இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்கும்படி
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தை தேவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. But to receive these four kinds of blessings in the life that God has given to them, in the body that God has given them, they should be faithful to God. அதே வசனத்தின் பின்பகுதியில் நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். In the latter part of the same verse we read, he that hasteth to become rich will not be innocent. இன்றைக்கு உலகத்திலுள்ள எல்லா மனிதர்களுடைய பார்வையிலும் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் ஒன்றுதான் ஆசீர்வாதங்கள் என்ற அறிவு அநேகருக்கு இருக்கிறது. Most people, human beings in this world, have just this one limited knowledge that worldly riches is God's blessing. நல்ல வசதியான பங்களா போன்ற நல்ல பெரிய வீடுகளை கட்டி நன்கு வசதியாக குடியிருந்து நல்ல வாகனங்களை வைத்துக் கொண்டு பேங்க்ல நிறைய பணம் வைத்துக் கொண்டு அங்கே சொத்து, இங்கே நிலம், இங்கே ஃபேக்டரி என்று இப்படி பல ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறது தான் ஆசீர்வாதம் என்றுதான் மனிதர்களில் அதிகபட்சம் பேருடைய மனதில் ஒரு அறிவு இருக்கிறது. Building a palatial house, having a luxurious car, and having a good job, earning a lot of money, saving a lot of money in the bank, having a land here and a factory there, many people think that this is what is blessing from God. இப்படி மனிதர்கள் மத்தியில் அவர்கள் நல்ல வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு நல்ல பொன் ஆபரணங்களோடு நன்கு வசதியாக நல்ல வாகனங்களில் போகிறதும் வருகிறதுமாக இருக்கும்போது எல்லாரும் மத்தியில அது ஒரு பெரிய மதிப்பு மரியாதை, இதுதான் ஆசீர்வாதம் என்றுதான் அநேகர் எண்ணிக்கொள்கிறார். So when you dress well and you are bathed in gold and you are going about in luxurious vehicles and other people look at you enviously, people think that that is a blessing. இதுவும் ஆசீர்வாதங்களில் ஒன்றே அல்லாமல் இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. This may be one of the blessings but is not everything as we define blessing. ஆனபடியினால் தான் இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இதுதான் ஆசீர்வாதம் என்று எண்ணி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பா. That's why this verse says, if anybody thinks that only riches is blessing and hastes to be rich, he will not be innocent, he will not escape condemnation. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய மனதை சற்று தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வாதங்கள் என்ன, ஆசீர்வாதங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தாம் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிப்பாராக. So let us turn our mind Godward and may the Holy Spirit enlighten the eyes of our mind that we might understand the true definition of blessing and learn the different kinds of blessings. ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியிலே நாம் வாசிக்கிறது போல இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் ஒரு ஆசீர்வாதம். One kind of blessing as we know, as we just saw, is earthly blessings. அடுத்த ஆசீர்வாதம் சரீர சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம். The next category of blessing is physical blessings. எல்லா அவயவங்களோடு சுகமாக பிறந்து சுகமாக வளர்ந்து ஒரு வியாதி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இந்த பூமியில சரீரத்தில் ஆரோக்கியத்தோடு இருப்பது சரீர சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம். Being born without any handicap without any defects, having good health, not falling sick, these are physical blessings. இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்து சரீரத்தில் நல்ல சுகம் இல்லாவிட்டால் அவைகளை அனுபவிப்பது யார்? If you have earthly blessings like riches and you are sick in the body, who is going to enjoy those earthly blessings? தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக இந்த சென்னையில எல்லா ஸ்வீட் ஸ்டாலை விட உங்களுடைய கடை தான் பெரிய ஸ்வீட் ஸ்டாலாக இருக்கிறது. எல்லாரும் வந்து விரும்பி வாங்கி கொண்டு போகிறார்கள். நல்ல உயர்ந்த ரக இனிப்புகளை தயார் பண்ணுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சக்கரை வியாதினா அந்த ஸ்வீட் ஸ்டால்னால உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பிரயோஜனம் இருக்கிறதா? You may be the owner of the best, the biggest sweet shop in Chennai, and you are the makers of high quality sweets. Everybody enjoys eating your sweets, but if everyone in the family is ill with diabetes, then how will you enjoy those sweets? நீங்கள் அதை அனுபவிக்க முடியுமா? Will you enjoy them? அப்படினால் சரீரத்திலேயும் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருப்பது அடுத்த ஆசீர்வாதம். So being physically blessed is an imperative, it's the next blessing. மூன்றாவது ஆசீர்வாதம் நம்முடைய ஆத்மா சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம். The third blessing is blessings connected with the soul. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலே வாழ்ந்து சுகமாயிரு. Beloved, I would that you would prosper and be in health as you prosper in all things. இது ஆத்மா சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம். This is connected with the soul. சந்தோஷம், joy, மெய்யான சமாதானம், true peace,
இந்த சரீரத்தில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, a holy life in the body, யாவரோடும் ஐக்கியமாக இருப்பது, being united with everyone, தேவனோடு ஐக்கியமாக ஒவ்வொரு நாளும் நெருங்கி ஜீவிக்கிறது, living a life of unity, being close to God, தேவ சத்தம் கேட்கிறது, hearing God's voice, பரலோகத்தை பற்றிய நம்பிக்கை, the hope of heaven, இதெல்லாம் நம்முடைய ஆத்மா சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள். These are all blessings connected with the soul. ஒரு மனிதனுக்கு இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் இருந்து சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்து ஆத்மாவில் அவன் ஆசீர்வாதம் அற்றவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலேயே ஒரு முதிரா பிண்டம் போல ஒழிந்து போகிறது. Now if a man who enjoys physical blessings and earthly blessings but has no blessing in the soul, then he will leave this world as a stillborn child leaves this world. இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளுகிற அநேகரை கவனித்து பாருங்கள். Look at many people who end their lives committing suicide. அவர்களுக்கு சாப்பாடு இல்லாததனால தற்கொலை செய்து கொள்றதில்லை. Why do they end their lives? Not because they have no food. சரீரத்தில் வியாதியினால தற்கொலை செய்து கொள்றதில்லை. Not because they are sick in the body. அநேகர் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்களில் அதிகபட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்ள முக்கியமான காரணம் அவர்களுக்கு மெய்யான சமாதானம் சந்தோஷம் இல்லை. The major reason why many people commit suicide is because they have no inward peace. நம்பிக்கை இல்லை. No hope. ஆண்டவரினால் சமாதானம் இல்லாதது நிமித்தம் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். So because they have no peace, they end their own lives. ஆண்டவரினால் இந்த பூமியில் இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவிக்குரிய ஆத்மீக சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் மிக இன்றியமையாததாக இருக்கிறது. So for every human being, spiritual blessings or blessings of the soul are very essential. சற்று நேரத்துக்கு முன்பு சாட்சி சொன்ன சகோதரனுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தவன் தானே. We just heard the testimony of a brother a little while ago. அவருடைய வீட்ல போதுமான நல்ல வசதி உள்ள ஒரு குடும்பம். His family was a family that was well off. இந்த பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதமும் குறைவாக இல்லை. They did not lack any earthly blessings. அவருடைய சரீரமும் கூட நாம் கேட்டது போல நல்ல கராத்தை பண்ணி நல்ல ஆரோக்கியமான எதையும் சாதிக்கக்கூடிய பலமுள்ள ஒரு சரீரம். As we heard also, his body also was very healthy. He had learned the martial arts. ஆனால் அவருக்கு ஆத்மீக சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லாமல் அவர் ஒரு தரித்திரராக இருந்தார். But he was poor in the soul without any blessings in the soul. எப்போதும் மரண பயம். Always the fear of death. செத்த பிரேதத்தை கண்டா பயம். If he looks at dead bodies, he's afraid. சுடுகாட்ட கண்டா பயம். If he looks at the crematorium, he's afraid. இளைப்பாறுதல் இல்லை. No peace. அவர் சமாதானத்தை தேடி அந்த நல்ல வீட்டை விட்டு அவருடைய இந்த சரீரத்தை தூக்கி கொண்டு அவர் சுற்றி திரிந்ததாக சொன்னதை நாம் கேட்டோம். We just heard how he had to take his body and wander about here and there leaving his house looking for peace. ஆனபடியால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமான அவசியம் தேவைப்படுகிற ஆசீர்வாதம் ஆத்மா சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம். So something very essential for every individual is blessings of the soul. கடைசியாக மரித்ததற்கு பின்பு பரலோகத்தில் ஆண்டவரோடு நாம் போய் அனுபவிக்க போகிற நித்திய ஆசீர்வாதங்கள். The fourth category of blessings is the eternal blessings that we are going to enjoy with God after our death. இப்படி வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது வேதம் நமக்கு நான்கு வகையான ஆசீர்வாதங்களை தெளிவாக அறிமுகப்படுத்துகிறது. So the scriptures introduce to us four categories of blessings as we scan the scriptures. இந்த நான்கு விதமான ஆசீர்வாதங்களையும் போதுமான அளவு அனுபவித்து இந்த பூமியில ஜீவிக்கிறவர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள். So those who abound in blessings or are perfected in blessings are those who can enjoy all four categories of blessings sufficiently in this world. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் பரலோகம் பார்க்க முடியாக, நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவன் சந்தோஷப்படும் முடியாக ஒரு முறை கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி காட்டுவோமா? நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வேண்டும். Yes, we need perfect blessings. இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். God has kept us in this world precisely to enjoy these blessings. அருமையானவர்களே, என்னையும் உங்களையும் இந்த சூரியனுக்கு கீழே ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் இந்த பூமியில் வைத்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம், நீங்களும் நானும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். Beloved, there's just one reason why God has kept everyone under the sun alive in this world and you and me alive in this world, and that is to enjoy perfect blessings. வேற எந்த நோக்கமும் ஆண்டவருக்கு கிடையாது. God has no other purpose besides this. இந்த நான்கு ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் சில காலங்களை
நமக்கு குறிப்பிட்டு நமக்கு ஒரு சரீரத்தையும் தந்து இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has stipulated a time for us to live, given us a body to live in this world, only that we might enjoy these four categories of blessings to the full. ஆனால் மனிதனுக்கு சத்ருவாக, தேவனுக்கு சத்ருவாக இருக்கிற பிசாசானவனோ மற்ற மூன்று ஆசீர்வாதங்களை மறைத்துவிட்டு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் மனிதனுக்கு பெரிதாக காட்டிக் கொண்டிருக்கிறார். But Satan, God's prime adversary and our adversary, is hiding the second and third and fourth categories of blessings and is only exposing the first category of blessing, namely earthly blessings. இதே காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிசாசு காட்டிக் கொடுத்தார். The devil tried this even with the Lord Jesus himself. அவர் உபவாசம் எடுத்து 40 நாட்கள் முடியும் போது அவருக்கு பசி உண்டாயிற்று. After 40 days of fasting, Jesus was hungry. பிசாசு அவரை அப்படியே கொண்டு போய் ஒரு மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தினார். The devil took him to a mountain top. உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் அதனுடைய மகிமையையும் காட்டினார். Showed him all the riches of this world and the glory of the world. நீ என்னை வழிபட்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன். Just fall down and worship me. I will give you all this. அப்ப இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனும் தர முடியும், பிசாசும் தர முடியும். From this we must understand earthly blessings can be given by God and the devil. உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டதா சாத்தானால் கொடுக்கப்பட்டதா என்பதை பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். You have to discern and find out whether the riches that you have are given by God or the devil. தேவன் கொடுத்தது அல்லது சாத்தான் கொடுத்தது என்பதை எப்படி நாம் பகுத்தறிய முடியும்? How do we differentiate and discern whether our blessings are from God or from the devil? வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். The Bible says very clearly, when God blesses, he will add no sorrow with it. உனக்கு இருக்கிற பணம் பொருள் இந்த பூமிக்குரிய ஆஸ்திகள் எல்லாம் அது தேவனால் கிடைத்திருக்குமே, ஆனால் அதிலே எந்த வேதனையும் இருக்காது. If those blessings, those riches that you have got are from God, there will be no pain or sorrow with it. அது முறைப்படி உண்மையாய் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறபடியால் தேவனால் கிடைத்தது. If those are honestly earned riches, they are from God. யோபுவை எடுத்துக்கொள்வோம். Take Job for example. அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் எழுதியது. The Bible says God blessed him. சாத்தான் ஆண்டவருக்கு முன்பாக போய் இப்படி சொல்லுகிறார். But Satan went to God and said, நீர் யோபுவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தீர். You have blessed Job and his family and everything that he has. ஆனபடியினால் அவன் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறான். So it's natural that he will always praise you and worship you. நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர். You have fenced him around. ஆனபடியினால் சாத்தான் உள்ள புகுந்து எந்த வேதனையையும் யோபுக்கு கொடுக்க முடியவில்லை. So Satan could not inflict Job with any kind of pain entering into that fence. யோபுவும் அவருடைய குமாரர்கள் எல்லாரும் நல்ல சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிக்கிறார். So Job and his family, his sons, they were all enjoying good health and being blessed. பெந்தகோஸ்தக்காரர்கள் என்றால் தரித்திரர்களா இருக்கணும், கஷ்டப்பட்டு இந்த பூமியில ஜீவிக்கணும் அர்த்தம் இல்ல. It does not mean that Pentecostal people should always be poor and live as poor people. ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில தரித்திரனா இருக்கவன் அவன் எப்போதும் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. It does not mean a person who's a Christian should always be poor in order to go to heaven. நீ உண்மையுள்ளவனாக ஜீவித்து தேவனால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீ ஐஸ்வர்யவானாக இரு. You must live an honest, faithful life and be a rich person with the blessings that come from God. அதிலே வேதனை இருக்காது. There will be no pain with it. யோபுடைய வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். The Lord had put a fence around Job's house. ஆனபடியினால் எந்த பிசாசுடைய தொந்தரவுகளோ தொல்லைகளோ வியாதியோ பிரச்சனையோ ஒன்று இல்லை. So no devil barged in. There was no sickness, no problems at all. ஆனால் ஒரு நாள் பிசாசு அவன் எப்போதும் உம்மை துதிக்கிறதற்கு காரணம் நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், ஆனபடியினால் தான் உம்மை துதிக்கிறார். But one day the devil put forward an accusation. You are always fencing Job inside and so he is safe and that's why he is always praising you. உம்முடைய கையை நீட்டி அவைகளை எல்லாம் எடுத்து விடும், அவன் உம்மை தூஷித்து விடுவான். Stretch forth your hand and remove that fence and allow me to enter in and I challenge you, he will blaspheme you. யோபு
தேவனுக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கிறானா இல்லையா என்று அறிந்து கொள்ளும்படி அது யோபுக்கு வந்த ஒரு பரீட்சை. It was a challenge, a trial that came upon Job to test whether he was really faithful to God or not. யோபுக்கு உண்டான எல்லா பறிமுதல் செய்யப்பட்டது. Everything that Job had was confiscated from him. சாத்தான் எல்லாவற்றையும் பிடிக்கிக் கொண்டான். Satan plucked away everything. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக யோபுடைய சரீரத்திலே கூட வியாதி வந்தது. Finally Job's body also was affected. பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார். His children died. ஆனால் யோபு இவைகளெல்லாவற்றிலேயும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. But in all this Job sinned not with his lips or accused God. அதுதான் உண்மையில் மனுஷன் என்று நிரூபித்த சந்தர்ப்பம். There was it proved that he was a faithful man. சில வேளையில் உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிற தேவனுடைய ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். Sometimes faithful people of God who serve God will get such trials. யோபு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களில் தன்னுடைய இருதயத்தை வைக்கவில்லை, ஆண்டவரோடுதான் அவன் ஐக்கியமாக இருந்தான் என்று வந்த அந்த பரீட்சையில் அவன் நிரூபித்து காட்டினார். The trial proved that Job did not set his affection on the blessings that God gave him, but rather his affection was upon God himself. இவைகளெல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார், இப்போது கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருக்கு தெரியாம இது நடந்ததல்ல, அவருக்கே ஸ்தோத்திரம், அவருக்கே மகிமை. God gave me all these things. The Lord took away all these things. Nothing takes place without his knowledge. So blessed be the name of the Lord. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், even though the skin be destroyed, அன்னிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். My eyes shall see him and not another's eyes. அவர் என்னை கொன்று போட்டால் உயிர் மட்டும் இருக்கிறது, அதுவும் போனாலும் நான் அவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன். My body is decayed, only my life remains. Even though that life goes and he slays me, yet will I trust in him. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய உண்மை. This is the faithfulness of a Christian. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். A faithful man will inherit perfect blessings. ஆரவடினால் உங்களுடைய உண்மை பரீட்சிக்கப்படும்படி சில சந்தர்ப்பங்கள் வரக்கூடும். So certain situations may arise to test your faithfulness. யோபுக்கு அவ்வளவு வசதிகள் இருந்தாலும் எல்லா பிள்ளைகளை வைத்து ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தி வந்தார். Job was very rich, but in spite of that, early in the morning every day he would offer burnt offerings for all his children. நம்ம எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? How many of us do that? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்தவுடனே பிள்ளைகளை ஜபத்துக்கு எழுப்புறதில்ல. நாளைக்கு அவன் நைட்டு லேட்டா படுத்தான், நாளைக்கு பரீட்சை இருக்கு, அதனால நீ எழும்பாவிட்டா பரவாயில்ல, தூங்கு. Today, these days, Christians do an evil thing. When they get blessed by God, when they get up for prayer in the early in the morning, they will not wake up their children because they went to sleep late last night. Tomorrow they have exam, let them sleep. திங்கக்கிழமை பரீட்சை இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவிட்டா பரவாயில்லை, ஊழியக்காரங்க கேட்டா சொல்லிக்கிறோம், நீ வீட்டிலே இருந்து படி. Monday you have exam, so Sunday don't come for the meetings. Even if the servant of God asks, we'll explain. You sit at home and study. இப்பொழுது தேவன் தந்த ஆசீர்வாதங்களை பிடித்துக்கொண்டு ஆசீர்வாதங்களை தந்த தேவனை நீ தூரமாக ஒதுக்கி வைக்கிறாய். So you are taking hold of the blessings that God has given you and you are putting your God far away. நீ எவ்வளவு உண்மையுள்ள மனிதன் என்று இந்த சந்தர்ப்பம் வெளிப்படுத்துகிறது. These situations will prove how faithful you are as a man of God. யோபு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் தன்னுடைய பிள்ளைகளை வரவழைத்து ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்த அவன் மறக்கவே இல்லை. Every day early in the morning Job did not forget to offer burnt offerings for his children. யோபு முதலாம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்க. Read the entire first chapter of Job. இப்படி யோபு உண்மையை உத்தமத்தை காத்து கொண்டபடியால் முடிவிலே அவன் இழந்து போன எல்லாம் ரெட்டிப்பாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Job preserved his uprightness and faithfulness, so eventually he received double fold from God. நீ எந்த சூழ்நிலையிலேயும் உன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு நீ உண்மையாயிரு, அந்த சோதனைக்கு பின்பு ஆண்டவர் ரெட்டிப்பாய் உன்னை ஆசீர்வதிப்பார். In every situation or trial you go through, be faithful to God and God will bless you twice as much in the latter end. 7000 ஆடுகளுக்கு பதிலாக 14000 ஆடுகள் அவனுக்கு கிடைத்தது. For the 7000 sheep that he lost, he regained 14000. 3000 ஒட்டகங்களுக்கு பதிலாக 6000 ஒட்டகங்கள் கிடைத்தது. In place of the 3000 camels, he got 6000. 500 ஏர் மாடுகளுக்கு பதிலாக 1000 ஏர் மாடுகள் கிடைத்தது. Instead of 500 oxen that he lost, he got 1000 oxen. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்தார். God gave him double for all that he lost. பத்து பிள்ளைகளை அவன் இழந்தான். He lost 10 children. மறுபடியும் 10 பிள்ளைகள் கிடைத்தது. He got 10 more children.
காரணம் என்னவென்றால், மற்றதெல்லாம் இந்த பூமியோடு ஒளிந்து போகும், மனிதர்கள் இந்த பூமியோடு ஒளிந்து போகிறது இல்லை. ஏற்கனவே மறித்த 10 பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். இப்போது பூமியில 10 பிள்ளைகளை கொடுத்தார். இவர்களும் பரலோகத்துக்கு போகும்போது 20 பிள்ளைகள் அங்கே ரெட்டிப்பான ஆசை. The reason is the camels and the cows and the sheep will all die and perish with this world, but the children will not perish. They would have gone to heaven. So in heaven altogether, Job would have 20 children, which was double anyway. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்று பாருங்க. How faithful is God. ஆனபடியால் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் யாரால் வந்தது என்று பகுத்தறிய வேண்டும். So we have to discern and find out where our blessings have come from. சத்தியத்தை அறிந்தபோது சகேயு ஐஸ்வரியவான் இவ்விதமாக சொன்னான். Zacchaeus, the rich man, when he knew the truth, said this. அப்படியானால் ஆண்டவரே, நான் அநியாயமாய் சம்பாதித்தது உண்டானால், எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் அநியாயமாய் வந்தது உண்டானால், நாளத்தனையாக அதை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். He said, Lord, if I have taken anything from anyone unjustly, I will restore it to him fourfold. எனக்கு பரலோக ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். He says, I want heavenly blessings. ஆனபடியால் பிரியமானவர்களே, நம்முடைய ஐஸ்வர்யம் யாரிடத்திலிருந்து வந்தது, எப்படி வந்தது, அதுல வேதனை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடித்து நாம் எல்லாவற்றையும் தந்த ஆண்டவரை உறுதியாக பிடிப்போவா. So let's find out the source of our blessings. Is it from God? Is there sorrow added with it? And let us hold on to God steadfastly. இந்த நான்கு ஆசீர்வாதங்களில் தரம் குறைந்த, weight குறைந்த, மட்டமான ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த பூமியில இருக்கிற ஐஸ்வர்யம். Of all the four categories of blessings, the cheapest, the lowest is earthly blessings. இவைகள் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We don't have to labor hard to earn these blessings. மற்ற மூன்று ஆசீர்வாதங்களையும் கர்த்தரிடத்தில் நீ தேடி பெற்றுக்கொள், இவைகள் தானாக உனக்கு கொடுக்கப்படும். All the other three blessings you may have to seek God to receive them. You have to seek God, but the first one will come automatically. இந்த நான்கு ஆசீர்வாதங்களில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. In these four categories of blessings, seek ye first the kingdom of God and his righteousness. அப்பொழுது இவைகள் உனக்கு கூட கொடுக்கப்படும். Then all these others will be added to you. எந்த கிரயம் இல்லாமல் ஆண்டவர் இலவசமாக தருவார். Without having to pay anything, God will freely give it to you. உண்மையான ஒரு கிறிஸ்தவன் ஆசீர்வாதங்களுக்காக ஊரெல்லாம் சுற்றி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. A true Christian does not have to go about the whole city to earn money. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து தேவனுக்கு பிரியமாய் நடந்து அவர் சொல்லுகிறது போல நீங்கள் நடந்தால் போதும், ஆசீர்வாதங்கள் தக்க சமயத்தில் உங்களை தேடி வந்து கொண்டே. You have to just live according to his dictates. Where you are, be faithful. Blessings will come seeking after you. எண்ணத்தை உண்போம் என்றும், எண்ணத்தை உடுத்துவோம் என்றும், எண்ணத்தை குடிப்போம் என்றும், நாளை தினத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இவைகளை அஞ்ஞானிகள், விசுவாசம் இல்லாதவர்கள் நாடி தேடுகிறார்கள். Take no thought for your life, what you shall eat or what you shall drink or what you shall put on. Take no thought for the morrow, for the Gentiles seek such things. இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Your heavenly father knows that you have need of these things. இந்த வேத வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? How many of us believe this word of God? இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Your heavenly father knows that you have need of these things. நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். But you seek the kingdom of God, all these things will be added to you. இதுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதான முறை. This is the principle, the method by of receiving இந்த அடிப்படையில்தான் சூரியனுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனை பின்பற்ற வேண்டும், இந்த பூமியில ஜீவிக்க வேண்டும். It's by this rule that every child of God under the sun should follow the Lord. எளிதாக விளங்கிக் கொள்ளும்படி ஒரு உதாரணத்தை, நாள்தோறும் நம்முடைய வீட்டில் பார்க்கிற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I will place before you a very down to earth example as an illustration. ஏறக்குறைய எல்லாருடைய வீட்டிலேயும் பள்ளி இருக்கும். பள்ளி, I think in every house there will be lizards. அது ஒரு கொசு பிடிக்கிறதுக்கு, ஒரு பூச்சியை பிடிக்கிறதுக்கு வீடெல்லாம் சுத்தி கொண்டிருக்கும். To catch one mosquito, the lizard will go through the whole house. ஒரு பூச்சி அங்க போனா உடனே அங்க ஓடும். அது அங்க இருந்து அங்க போயிட்டு அங்க போடும். இப்படி வீடெல்லாம் சுத்தி ஒரு பூச்சி பிடித்து தன்னுடைய வயிற்றை நிரப்பிடும். As it goes near the insect will fly to another place, then it will go there, the insect will fly to another place. It will be wandering around the whole house to get that one insect. செலந்தி பூச்சியையும் கூட நாம் பார்க்கிறோம். But we also have seen spiders in our houses. அது ஒரு மூலையில ஒரு சின்ன வலைய, ஒரு வீட்டை கட்டிட்டு அங்க உட்கார்ந்திருக்கும். In one corner of the house, it will make a spin a web and remain there. அது இருக்கிற இடத்தை விட்டுட்டு எங்கேயும் சுத்தாது. It will not leave its web. அதுக்கு தேவையான ஆகாரம் எல்லாம் அந்த வலையில வந்து விழுந்து கொண்டே இருக்கும். All the food will come and fall into the web.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதுதான் விசுவாச ஜீவியம். This is called faith life. நீ இந்த பூமிக்குரிய அழிந்து போகிற வயிற்று பிழைப்புக்காக, அழிந்து போகிற ஆசீர்வாதங்களுக்காக பூமி எல்லாம் சுத்தாது. Don't wander around the whole earth just for your belly. எப்படியாயில் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் பாம்பே அங்கிருந்து ஒரு இன்டர்வியூ வந்தா சிங்கப்பூர், அங்கிருந்து ஒரு இன்டர்வியூ வந்தா அமெரிக்கா, அமெரிக்கா வந்து லண்டன், அப்படியே தாவி 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 உலகம் எல்லாம் சுத்தி சம்பாதிக்கிறோம். Some people, just because they want to be rich, they get an interview at Bombay, from there they get an interview in Singapore, from there they get an interview in America, they go around the whole world. America la irukkira Yesu India la illaya? The Jesus who's in America, is he not in India? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். The Gentiles seek after these things. கர்த்தர் உங்களை அனுப்பினால் நீங்கள் அமெரிக்கா போங்கள், தடையே இல்லை. If the Lord sends you there, go. There's no hindrance at all. ஒரு நாள் பரலோகத்துக்கு கூப்பிடுவார், இங்கே ஏறி வா என்று. அங்கே போகிறதுக்கு ஆயத்தமாகிக்கொள். One day he will call you to heaven, come up hither, then be ready to go there. அமெரிக்காவுக்கு ஏற தெரியும், இங்கிலாந்துக்கு ஏற தெரியும், சுவிட்சர்லாந்துக்கு ஏற தெரியும், பரலோகத்துக்கு மட்டும் இங்கே ஏறி வா என்றால் என்னால முடியாது. அது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலவரம். You know how to climb up to Switzerland and to America and to England, but when the Lord says come up hither to heaven, oh I can't, it's very difficult. அருமையானவர்களே, விசுவாச ஜீவியம் செய்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். Beloved children of God, live a faith life and receive earthly blessings. இது ஒரு தரம் குறைந்த ஆசீர்வாதம். This is a very cheap category of blessing. இந்த ஆசீர்வாதங்களை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடி சேர்த்து குவித்து வைக்கிற தொல்லை பாவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு விசுவாச ஜீவியம் செய்கிற பரிசுத்தவானுக்கு நியமிக்கப்பட்டது அல்ல. The burden of going up and heaping up earthly riches is laid up for sinners, the Bible says, not for a child of God. பிரசங்கின் புத்தகம் 2 அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து தெளிவாக வாசித்து பாருங்க. Read the last verse of Ecclesiastes chapter 2. வாசி. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும்படியாக சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு நியமித்திருக்கிறார். The Lord has given to the sinner the burden of gathering and heaping up to give to him that is good before God. இந்த சேர்த்து குவித்து வைக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குவித்து வைக்கிற தொல்லை யாருக்குரியது? So this burden of having to heap up riches in the earth is given to who? அது ஒரு பாவிக்குரியது. It's given to a sinner. அது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது இல்ல. It's not for children of God. இது அற்பமான, விலை குறைந்த, தேவனுடைய பார்வையிலே விலை குறைந்த மட்ட ரகமான ஆசீர்வாதம் தான் இந்த பூமியில இருக்கிற பணம், பொருள், வீடு, சொத்து, கார் எல்லாம். Houses, cars, lands, money, riches, all these are very low quality blessings in the category of God. இதை ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று எண்ணி உங்களுடைய கவனத்தை எல்லாம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதற்காக செலவழித்து விலை உயர்ந்த அழியாத நித்திய ஆசீர்வாதங்களை, அருமையானவர்களே, நீங்கள் இழந்து போக கூடாது. Don't deceive yourselves into thinking that these are high quality blessings and seek after them and eventually lose the eternal incorruptible heavenly blessings. இன்னொரு வசனத்தையும் கூட நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to place before you another verse. நீதிமொழிகளின் புத்தகம் 13 அதிகாரம் 22 வசனத்தை வாசி. Proverbs chapter 13 verse 22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். The wealth of the sinner is laid up for the just. இன்றைக்கு நீ தேடி குவித்து சேர்த்து உன் காலமெல்லாம் இதையே நீ சேர்த்து வைப்பாயானால் நீ வைத்து விட்டு போவாய், நீதிமான்கள் 1000 வருட அரசாட்சியில் எல்லாவற்றையும் அனுபவிப்பார். Today if you are going after money and riches and spending all your life only for this, you will heap it up and you will pass away from this world, but in the millennium and the 1000-year reign, the just will enjoy what you have heaped up. சேர்த்து வைக்கிற தொல்லை உனக்குரியது, அனுபவிக்கிறதான ஆசீர்வாதம் நீதிமான்களுக்குரியது. The burden of heaping up is for you and the enjoying of what you have heaped up is for the righteous. நான் ஐஸ்வரியவான்களை குறை சொல்லுகிறேன் என்று தயவு செய்து யாரும் யோசித்து விடாதீர்கள். Please don't misunderstand that I am criticizing rich people. நீங்கள் இந்த ஐஸ்வரியத்தை விட இன்னும் மேலான, விலை உயர்ந்த,
அழியாத ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. உங்களுடைய கவனத்தை அந்த பக்கம் திருப்புங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த பூமியில சம்பாதித்த பழக்கம் இருக்கிறதுனால அந்த பழக்கத்தை நீங்கள் இந்த பகுதியில் திருப்பி விட்டால் எல்லாரே பார்க்கிலும் பரிபூர்ண ஐஸ்வர்யவான்களாக மாறுவீர்கள் என்ற அந்த பரந்த இருதயத்தோடு தான் உங்களுக்கு சொல்லுகிறார். You have this tendency to keep on earning blessings, so if only you can sublimate or turn that ability to earn blessings to spiritual things, you will be rich in all categories of blessings. It's with that large heart that I'm telling you this. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். A faithful man will be perfect in blessings. எல்லா பாடங்களிலேயும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுகிற மாணவன் அடுத்த வகுப்புக்கு உயர்ந்து போய் விடுவார். A good student who passes well and good scores good marks in all subjects will be promoted to the next class. ஆனா ஒரு 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 பாடத்துல மட்டும் கணக்குல மட்டும் 100 மார்க் எடுத்து விட்டு மற்றதுல எல்லாம் ஃபெயிலா இருந்தா நீ 100 மார்க் எடுத்தா கூட அடுத்த வகுப்புக்கு போக முடியாது. But if you score, if you fail in 4 subjects and score 100 in mathematics, you are not going to go to the next class because you scored 100. நீங்கள் பூமியில மட்டும் ஐஸ்வர்யவான்களா இருந்தால் ஒரு நாளைக்கு பரலோகம் போக வேண்டுமே, எப்படி போக முடியும்? If you are going to be rich only in this world, one day you have to go to heaven. How are you going to go? எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய கவனத்தை உயர்த்துங்கள். So lift up your attention, focus your attention on receiving all categories of blessings. உங்களுடைய மனதை அழியாத ஆசீர்வாதங்களுக்கு நேராக திருப்புங்கள். Turn your mind towards incorruptible blessings. ஐஸ்வர்யவான்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். Rich people, God loves you. ஆண்டவர் உங்களுக்கு சில காலங்களை கொடுத்திருக்கிறார். God has given you some time in this world. நீங்கள் எல்லா விதத்திலேயும் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you so that you might be rich in every way. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். God may the Lord help us to receive perfect blessing. அடுத்ததாக ஆபிரகாமை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Next I want to say a few things about Abraham and conclude. ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். Abraham was an idolater. அவனுக்கு உண்மையான தேவனை பற்றி தெரியாது. He did not know who the true God was. அந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்தார். But God one day visited that man. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்தபடியால் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். Today you are here because God has visited you. அன்றைக்கு ஆபிரகாமை சந்தித்தது போல ஆண்டவர் உங்களை சந்தித்தபடியால் தேவ வசனத்தை கேட்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். God has visited you like he visited Abraham that day. That's why you have the privilege of hearing the word of God this evening. அந்த ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்தார். God visited that Abraham. அந்த மனிதனை பரிபூர்ண ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றும்படி அவனோடு ஆண்டவர் இடைபடுகிறார். And God started dealing with him so that he might abound in blessings too. ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Let's turn our attention to the first 3 verses of Genesis chapter 12. வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதற்கு மிஞ்சின ஆசீர்வாதங்கள் உண்டா பிரியமானவர்களே? Is there any blessing beyond this, beloved? 4 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். In the 4th verse we read how Abraham implicitly obeyed the word of God and proceeded. அதை மட்டும் வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். So Abraham departed as the Lord had spoken unto him. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை கவனித்து பாருங்கள். Just listen to the blessings that God pronounced to Abraham. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவே. I will make of thee a great nation. அந்த நேரம் அவனுக்கு குழந்தைகள் இல்ல. That time he had no children. வயதாகி போன காலம். He was old. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவே. But I will make of you a great nation. உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். And I will make your name great. நான் சில நேரம் இதை யோசிக்கிறது உண்டு. Sometimes I used to think like this. ஆண்டவர் எப்படி பேரை பெருமைப்படுத்துவார்? How will God make his name great? நான் கூட இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த ஒரு சாதாரண மனிதன். I am an ordinary person. I was born in some remote village in one corner of Tamil Nadu. நான் அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து எங்களுடைய வீடு ஒரு விவசாய குடும்பம். நான் விவசாயம் பண்ணி மரித்திருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிற அதிகபட்சம் போனால் ஒரு 500 பேருக்கு தான்
என்னை பற்றி தெரியும். எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு குழியில கொண்டு போய் போட்டு ஆளுக்கு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு வந்துருவாங்க. And if I remained in that village just like I was in a farmer's family, so I would continue to do with help in farming, and when I died they would bury me and put some mud over me, and at the most 500 people in that village would have known me, that's all. நம்முடைய தலைமை பாஸ்டரா இருந்து மரித்த பாஸ்டர் லாசருவை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். You all know about our chief pastor Lazarus, former chief pastor who died. அவர் திருச்சூர் பகுதியிலே ஒரு சிறு இடத்துல பிறந்து வளர்ந்தார். He was born in a small place in Thrissur. ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்தார். But the Lord visited him. அவரை கொண்டு வந்தார். And brought him. முழு உலகத்துக்கு ஒரு தகப்பனாக மாற்றினார். Made him a father to the whole world. அவருடைய மரணமும் அவருடைய முடிவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know about his death, about his end. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். I will make your name great. முழு உலகத்துக்கு ஏதோ ஒரு மூலையில இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து முழு உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தி என்ன ஒரு அருமையான முடிவை கொடுத்தார் என்று பாருங்க. See how God picks up a man from some corner of the world, introduces him to the whole world, and then gives him a good end. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றார். The Lord visited Abraham and told him, I will make your name great. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன். I will make you a great nation. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். You will be a blessing. மரிக்கிற வரைக்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். Till you die you will be a blessing. அது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். Not only that, I will bless those who you bless. உனக்கு யாராயிலும் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அந்த கொடுத்தவங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். If anyone gives you a glass of water, I will bless them. உனக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்தா அந்த பிஸ்கட் கொடுத்தவங்களை ஆசீர்வதிப்பேன். If anyone gives you a biscuit, I will bless those who gave you the biscuit. இந்த ஆபிரகாம் மேல வைத்திருக்கிற அன்பு, that's the love that God had for Abraham. இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு பிரியமா உண்மையுள்ள மனிதனா நடந்து கொண்டபடியால் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேர் என்று சொல்லுகிறார். Because God loved Abraham and delighted in Abraham, the Lord promised to bless all those who bless Abraham. நீ மற்றவங்களுக்கு ஆபிரகாமை விட்டுட்டு மற்றவங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கிலோ கணக்கா நீ ஐஸ்கிரீமும் என்ன இருக்கிற ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்தா ஆண்டவர் உண்டு ஆசீர்வதிக்க முடியாது. The Lord is not going to bless you if you give liters of ice cream to someone else who is not named by God. நீ ஊர்ல இருக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு கொண்டு போய் கிலோ கணக்கா மூட்டை கணக்கா கொடுக்கிறதுனால தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். God is not going to bless you because you give a sackfuls of riches to a politician. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தபடியால் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். Because you obeyed my word, I will bless those who bless you. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நடக்கிறவர்களை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ உதவி செய்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். God will bless those who bless those who obey God and fear God. யாராயிலும் உன்னை சபித்தால் நான் அவர்களை சபித்து போடுவேன். If anyone curses you, I will curse them. உனக்கு விரோதமாக யாராயிலும் கை நீட்டினால், If anyone stretches his hand towards you, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். He that touches you touches the apple of my eye. இந்த விசுவாசத்தில தான் நாங்களும் ஆண்டவரை நம்பி எல்லாவற்றுக்கும் ஜீவிக்கிறோம். We are living in this world with that hope. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படி ஒரு குழந்தையை போல எல்லாவற்றுக்கும் தாயை சார்ந்து கொள்ளுகிறது போல இயேசுவை சார்ந்து கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். The Lord desires that every child of God should live like a little child leans all totally on his mother. We should lean on God. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. Except you repent and become as little children, you shall not inherit the kingdom of God. பணம் இருக்கிறதுனால பண தைரியத்தில் நாம் எதையும் செய்யக்கூடாது. Just because you have money, with that arrogance of having money, don't be hasty to do anything. சரீரத்துல நல்ல பலன் இருக்கு, 10 ஆளை அடித்து போடக்கூடிய அளவுக்கு நல்ல உடற்பயிற்சி பண்ணி நல்ல பலன் இருக்கு என்று சொல்லி திடீர்னு காலை தூக்கி அவருடைய நாடி அடித்தால் அங்க கரண்ட் பாக்ஸ்ல உதவுழுந்து நமக்கு தான் கஷ்டம் வரும். சாட்சி சொன்னதை கேட்டீங்க தானே. If you think you are strong enough to beat up 10 people and you want to break the jawbone of a man and finally your leg hits up the electricity box, we are the losers. You heard the testimony, didn't you? சரீர பலத்தை உபயோகப்படுத்த கூடாது. So don't use your physical strength. சரீர பலம் இருக்கிறதுனால எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. And don't have that pride that you can accomplish anything because you're physically strong. உன்னுடைய சரீர பலத்தை அடக்கு. Control your physical strength. உருடைய பண இருந்தாலும் பணத்தினால நீ எந்த ஒரு காரியத்தை சாதிக்கலாம் என்று எழும்புகிற எண்ணத்தை நீ அடக்கு. Don't think that you have because of your money you can do anything.
control that financial strength. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்கிறவன் உத்தமன். A man who is able to control his mind is more upright than a man who can conquer a city. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொந்தளிக்கிற கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். ஆனால் நீ தேவனானால் தேவகுமாரனானால் இறங்கி வா உன்னையே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி பரியாசம் பண்ணாங்களே அவங்கள பார்த்து ஒண்ணுமே சொல்ல இல்லையே. ஏன்? The Lord Jesus looked at the storm in the sea and said, "Peace, be still." But when he was confronted by people who challenged him to come down and said, "If thou be the Son of God, come down from the cross," he didn't say anything. Why? சமுத்திரத்தை அடக்கின ஆண்டவருக்கு இந்த பரியாசம் பண்ணுகிற மனிதர்களுடைய வாயை அடக்க முடியாதா? God who controlled the storm, could he not control the mouths of these mockers? அவர் மனதை அடக்கி ஜீவித்தார். He controlled his mind and lived. நமக்கு சரீரத்தில் பலன் இருந்தாலும் பலத்தை உபயோகப்படுத்த கூடாது. பலத்தை கொண்டு எதை சாதிக்கலாம் என்று எழும்புகிற எண்ணத்தை அடக்கி ஜீவிக்க வேண்டும். If we have physical strength, don't use that physical strength, but rather control that mindset that will allow you to misuse your strength. இப்படி எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறார்களே அவர்களை யாராயிலும் தொட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் நான் அவனை சும்மா விட மாட்டேன். So if there's anyone who trusts fully in the Lord and lives, the Lord says, if you touch such a person, you're touching me, I will not allow you to go. தாவீது ஒரு ராஜா. David was a king. சவுலை கொலை செய்யும்படி இரண்டு சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கிடைத்தது. He had two opportunities to kill Saul. ஆனால் கர்த்தரால் அவருக்கு மரணம் வரட்டும் நான் கை போட மாட்டேன் என்று சொல்லி மனதை அடக்கிக் கொண்டார். But he controlled his mind and said, if the Lord kills him, let him do so. I will not do that. மனதை அடக்கி ஆண்டவரை மட்டும் சார்ந்து கொண்டு ஜீவிக்கிறதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. Christian life is to control your mind and lean only on the Lord. இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்தார். This poor man cried and the Lord heard him and saved him out of all his troubles. தாவீது ராஜா ஏழையா? Was David a poor man? சாப்பிடுறதுக்கு வழி இல்லையா? No food to eat? ஏன் அப்படி சொன்னான்? Why did he say that? தெய்வத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்து. He humbled himself before God. ஆண்டவரினால் நமக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் எவ்வளவு சரீரத்தில் ஆரோக்கியம் இருந்தாலும் இந்த அரசாங்கத்தில் எவ்வளவு நமக்கு புகழ் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் நமக்கு அனுகூலமாக இருந்தாலும் நம்மை அடக்கி வைத்துக் கொண்டு தேவ சித்தத்தின்படி ஆண்டவருக்கு முன்பாக ஏழையாக தாழ்த்தி ஜீவி. So despite all our luxuries and conveniences and affluence with the government, we must humble ourselves and reckon ourselves poor before God and live. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். I will curse them that curse thee. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. Weapons that are formed against thee shall never prosper. உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் அது என்னாலே உண்டாகிற கூட்டம் அல்ல. Crowds that rise up against you are not of me. ஆண்டவரை மட்டும் சார்ந்து உண்மையாய் ஜீவிக்கிற பக்தர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்களின் மேன்மையை கவனித்து பார். Look at the greatness, the preciousness of the promises that God looks gives to those who fear him. இன்றைக்கு சிலர் சாதாரணமா யோசித்தா பெந்தகோஸ்தக்காரங்கடா திரும்பி சண்டை போட மாட்டான் நல்ல உத. Some people they deride Pentecostals, say, they are Pentecostals, they won't hit back, so you give them good blows. சேவானே எல்லாரும் கல்லெறிந்தார்கள். They all stoned Stephen. அவன் ஆண்டவரிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தாவே இவர்கள் மேல் குற்றத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு போயிட்டு. But he committed his soul to God and said, "Into your hands I commend my spirit, O Lord, lay not this sin to their charge," and went away. கல்லறிந்தவர்களில் பிரதான ஆளுதான் சவுல். Saul was the chief of those who stoned Stephen. அந்த ஜெபம் சவுலை ரட்சித்தது. That prayer saved Saul. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று யோசிக்காதீர்கள். அவர்களுடைய ஜெபத்தின் விளைவாக உங்களுடைய குடும்பமே ரட்சிக்கப்படும். Don't think that God is quiet and people who are fearing God are quiet. As a result of their prayer, God will touch your family and save them. ஒரு மெய்யான கிறிஸ்தவன் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு ஜீவிக்க. A true Christian must live leaning only on the Lord. இந்த ரகசியத்தை விளங்காதவங்க தான் சில பெந்தகோஸ்தக்காரர்களும் மற்றவங்களை விட ரொம்ப சண்டை போடுறவங்கள மாதிரி. Without understanding this secret, some Pentecostals are bigger fighters than ordinary people. அது கர்த்தருடைய பார்வையில் நீ ஒரு பெந்தகோஸ்தின் அனுபவம் உள்ள ஆள் அல்ல. That person is not a Pentecostal in God's sight. அருமையான அருமையானவர்களே நாம் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக ஜீவிப்போம். Wherefore, beloved, let's live as faithful Christians. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். I will curse those who curse you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். And bless those who bless you. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Thou shalt be a blessing. எவ்வளவு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்
உனக்குள் ஆசீர்வதிக்கிறேன். All the families of the earth shall be blessed in you. இதைவிட பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமியில வேற ஏதாவது உண்டா? Is there any other better blessing than this in this world? இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். All the blessings ever available God gave to Abraham. இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் அஸ்திவாரங்களுள்ள ஒரு நகரத்துக்கு அவன் காத்திருந்தபடினால் இந்த பூமியில கூடாரங்களில குடியிருந்து அந்நியனும் பரதேசியலுமாக எண்ணி ஜீவித்து வெற்றியோடு தன்னுடைய ஊழியத்தை முடித்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்து அஸ்திவாரங்கள் உள்ள நித்திய நகரத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு. Although Abraham had all these blessings, he looked for a city whose builder, which foundations, whose builder and maker was God. So he lived as a tent dweller in this world, finished his ministry and his race victoriously, and went to that city with foundations. ஆபிரகாம் மரிக்கிற வரைக்கும் சீமானாக இருந்தான். Till he died, Abraham was a rich man. இந்த பூமியில ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தார். He had no shortfalls in this world. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தார். He had a healthy body. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருந்தார். Rich in faith. கடைசியாக அஸ்திவாரங்கள் உள்ள நித்திய அஸ்திவாரம் உள்ள அந்த நகரத்தையும் அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்பிக்கையோடு மரித்து Finally died with that hope that he would inherit that city with foundations. இப்படிப்பட்ட பரலோக ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களை பற்றி அறிவில்லாமல் இந்த பூமியில மட்டும் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருந்து மரித்து விட்டால் அதபோல ஒரு பரிதாபமான ஒரு முடிவு வேற எதுவும் கிடையாது. At the same time, if there's a man who has no knowledge of the spiritual and eternal blessings and goes only after earthly blessings and dies that way, there is no miserable end as that man. ஒரு மனிதன் பூமிக்குரிய ஐஸ்வர்யவானாக மட்டும் இருந்து நம்பிக்கை இல்லாமல் மரித்து விட்டால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்ட வாசி என்று நாம் பிரசங்கின் புஸ்தகம் 6 மூன்றாவது வசனத்தில் தெளிவாக படிக்கிறோம். In the book of Ecclesiastes chapter 6 verse 3 we read like this: If there's a man who leans only on earthly blessings and dies that way, a stillborn child is better than he. மறுபடியும் இந்த உண்மையுள்ள மனிதனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். I remind you of the blessings that God gave Abraham once again. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். I will make you a great nation. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். And make your name great. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். Thou shall be a blessing. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். I will bless those who bless you. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். And curse those who curse you. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். And in thee shall all the families of the earth be blessed. ஏழு நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். God promised to Abraham 7 wholesome blessings. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேண்டும் என்று நாம் எல்லாருமே விரும்புகிறோம். We all desire all these blessings. இத கேட்கிறதுக்கு எவ்வளவு அருமையாக இருக்கிறது. How good it is to hear this. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அருமையும் மேன்மையும் ஆனதுதான். Great and precious are every promise. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு கிரயம் கொடுக்கிறேன். But we have to pay a price to inherit these blessings. அந்த இடத்தில் தான் கிறிஸ்தவர்களுடைய கண்களை பிசாசு குருடாக்கி விடுகிறார். That's precisely where the devil blinds the eyes of Christians. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அந்த பகுதியில் குருட்டாட்ட உள்ளவர்களுடைய அந்த கண்களை திறக்கும்படித்தான் ஆண்டவர் இந்த கூட்டங்களை தந்திருக்கிறார். But the Lord Jesus Christ has arranged these meetings so that in the name of Jesus Christ the blindness of Christians might be healed. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் குருடர்களுடைய கண்களை திறக்கிறவன். The servant of God should open the eyes of the blind. ஆவிக்குரிய மேலானவைகளை காண முடியாதபடி பிசாசு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறானே அதை திறந்து கொடுக்கிறவர். The devil blinds the eyes of many people so that they may not see the kingdom above, but the servant of God will open their eyes. இப்பொழுது பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் அனைவரையும் நான் இந்த ஆதியாகமம் 12 முதல் வசனத்துக்கு திரும்பும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I request you all, children and adults, all together to turn your attention and your Bibles to Genesis chapter 12 verse 1. இந்த எல்லா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் முதல் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். We are going to turn our attention to chapter 1 verse 1 to receive all these blessings. வாசியுங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இதுதான் முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 4 முக்கியமான காரியம். These are 4 things, important things mentioned in verse 1. இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த 4 காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். To receive these blessings, we must obey implicitly these 4 conditions. Abraham obeyed and went forth. இந்த 4 காரியம் தானே, 7 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி 4 காரியம் தானே
அதை சொல்லுங்கள், நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிறோம் என்று என்னோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஒத்துழைக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? Only four conditions for seven blessings, those who will cooperate with me to obey those four conditions, shall we raise our hands? Hallelujah! முதலாவது, first of all, ஆபிரகாமே என்று ஆண்டவர் அழைத்து அந்த இடத்தில் நம்முடைய பேரை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கின்ற இடத்துல கர்த்தர் ஜோசப்பை நோக்கி, சுந்தரை நோக்கி, எப்சிபாவை நோக்கி, பியூலாவை நோக்கி என்று சொல்லுகிறது போல ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயரை அந்த இடத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ரீப்ளேஸ் ஆபிரகாம்ஸ் வெர்ஸ் இன் தட் வெர்ஸ் 1 வித் யுவர் நேம் அண்ட் சே தி லார்ட் செட் அன்டு ஜோசப் சேயிங் எட்சட்ரா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, தி லார்ட் செட் அன்டு ஆபிரகாம், என்ன சொன்னார்? உன் தேசத்தை விடு, leave your country. இரண்டாவது, உன் ஜனத்தை விடு. Secondly, leave your kindred. மூன்றாவது, உன் தகப்பன் வீட்டை விடு. Three, leave your father's house. நான்காவது, நான் காண்பிக்கிற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே போ. Fourthly, there's a place I am going to show you, go there. இந்த நான்கு காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். If you obey these four things, I will bless you. Hallelujah! இந்த நான்கு காரியங்கள், அதனுடைய ரகசியம் தான் என்ன? What is the secret, the mystery behind these four things? முதலாவது, உன் தேசத்தை விடு என்று சொன்னாரே. First of all, he said, leave your country. தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போக சொல்றாரா? Is he trying to say, leave Tamil Nadu and go to Andhra Pradesh? ஆந்திராவை விட்டுட்டு கர்நாடகா போக சொல்றாரா? Or leave Andhra and go to Karnataka? இல்ல, அதை விட்டுட்டு கேரளா போக சொல்றாரா? Oh, is he saying go to Kerala? ஆண்டவர் எங்கே போக சொல்றார்? Where is he asking us to go? தேசத்தை விடு என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean to leave one's country? ஒரு தேசம் என்று சொல்லுகிறது பாஷையை காட்டுகிறது. A country refers to a language. நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? Which country do you belong to? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். I belong to Tamil Nadu. ஆந்திராவை சேர்ந்தவர். I belong to Andhra. கேரளாவை சேர்ந்தவர். I belong to Kerala. அப்படி சொல்றோம். We say that. அப்போ ஒரு தேசம் என்று சொல்லுகிறது ஒரு பாஷையை அடிப்படையாக வைத்திருக்கிறது. So a country or a state refers to a particular language. உன் தேசத்தை விடு என்றால் உன் பாஷையின் மேல் இருக்கிற பற்றை நீ விட்டு விடுன்னு அர்த்தம். Leaving a country therefore refers to leaving one's linguistic ties. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ உன் தேசத்தை விடத்தான் வேண்டும். If the Lord must bless you, you must leave your country. உன் பாஷையின் மேல் இருக்கிற பற்றை நீ விடத்தான் வேண்டும். You have to get rid of that attachment that you have to your language. நான் பல இடத்துல போர்டு பார்த்திருக்கிறேன். I've seen boards in many places. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. Say you're a Tamilian and live stand upright. நீ இங்க தலை நிமிர்ந்து நிக்கலாம், பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. You can stand upright here, but your heaven will not accept you. நீ ஒரு தமிழனாகவே நேசித்து தமிழனுக்காகவே ஜீவித்து தமிழ் பற்றோட நீ மரிப்பாயானால் பரலோகத்துக்கு போகும்போது தலையை தூக்க முடியாது. தலையை கீழே போட்டுக்கிட்டு அப்படியே நரகத்தை நோக்கி நடக்க வேண்டியதுதான். If you live as a Tamilian and boast that you're a Tamilian and lift up your head in this world, when you stand in heaven, you can't lift up your heaven there. You have to head there, you have to bow your head and retreat to hell. அப்படியே தெலுங்கு நேசித்து மலையாளத்தை நேசித்து நீ தலை நிமிர்ந்து நின்றால் அங்க தலை தூக்க முடியாது, தலையை கவிழ்ந்து கொண்டு திரும்பி போகும். In the same way, if you love Telugu and if you love Malayalam and you're going to stand in heaven, you have to bow your head and retreat. உன் பாஷையின் மேல் இருக்கிற பற்றை நீ விடு. Put away that attachment to your language. இருக்கிற இடத்திலே நீ இரு, ஆனால் பாஷையின் மேல் இருக்கிற பற்றை விடு. You can remain in the very country you are in, but leave that language attachment. நீ தமிழ்நாட்டிலே இரு, ஆனால் தமிழன் என்று எண்ணி ஜீவிக்காதே. You live in Tamil Nadu, but don't live as though you're a Tamilian. எல்லாரையும் ஒன்று போல நேசி. Love everyone equally. இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறார். Jesus Christ bore the sins of the whole world. இங்கேயே தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்தா பரலோகத்துக்கு போனாலும் ஆண்டவர் தப்பித்தவரை உன்னை எங்கேயாவது ஒரு மூலையில நுழைச்சு விட்டுட்டா அங்க போன உடனே அங்கேயும் தனியா ஒரு தமிழ் குரூப் உண்டாக்கிடுவார். If you say Tamil, Tamil here and God by chance gives you a place in heaven, there you will create a Tamil community there in heaven. நீ மரிக்கும் போது உன் ஆவியிலே இந்த பகுதியிலே பரிசுத்தம் இல்லாமல் நீ மரித்து விட்டாய். Because when you die, you will die without sanctification in that part of your spirit. நம்முடைய ஆவி பரிசுத்தம் உள்ள ஆவியாக மாற்றப்பட்டு மரித்தால்தான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் ஆண்டவர் உயிர்த்தெழ வைப்பார். The Lord will make us rise again just like he raised Jesus from the dead. Only if our spirit becomes a spirit of holiness. ஆண்டவரினால் பரிசுத்தம் உள்ள ஆவியுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆவியில் உள்ள எல்லா அசுசியையும் நம்மை விட்டு நீங்க வேண்டும். So we should take away all that filth that is in our spirit and put on that spirit of holiness. விபச்சார பாவம் எவ்வளவு பெரிய தவறு என்று நாம் எண்ணிக்கொள்கிறோமோ அதுபோல பாஷையின் மேல் இருக்கிற பற்றும் ஈக்குவல் வெயிட் உள்ள பாவம்தான். Just like we
reckon the sin of fornication as a great sin, we must give equal weight to linguistic attachment. ஆனபடியால் பாஷையின் மேல் இருக்கிற பற்றை விடு. So forsake that attachment to your language. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? Do you know something? பாஷைகள் எந்த இடத்திலே பிரிந்தது? You know where languages came into existence? ஆண்டவர் ஒரு மனிதனை தானே உண்டாக்கினார். God made only one man, isn't it? அந்த மனிதனுக்கு ஒரு பாஷை தானே இருந்தது. And that one man would have had only one language. அது ஆண்டவருடைய பாஷை தானே. And that would have been God's language. அந்த பாஷையில தானே ஆதாம் ஏவாளும் ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். And it wouldn't be in that language that Adam and Eve together spoke to God. அது வேற பாஷை எல்லாம் எப்படி வந்தது? How did these other languages come? அது மனிதர்களுடைய பெருமையினால வந்தது. It came because of the pride of man. ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். It's written very clearly in Genesis 11. முதலாவது வசனத்தையும் ஏழாவது வசனத்தையும் வாசியுங்கள். Read verses 1 and 7. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தார்மாராக்குவோம் என்றார். பூமி எங்கும் ஒரே பாஷை ஒரே பேச்சு. The whole world was of one language and one speech. முழு பூமிக்கு ஒரே பாஷை. The whole earth only one language. அதுதான் தேவ சித்தம். That was the will of God. ஆனா ஏழாவது வசனத்துல பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது. But in verse 7 we see God confounding the language. ஏ why? இந்த இடத்துல தான் தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க. This is where children of God should analyze the scriptures. நோவா காலத்துல அழிவு முழு உலகமும் ஜலப்பிரளயத்தினால அழிந்து போயிடுச்சு. In Noah's days, the whole world was destroyed by a flood. அது வரைக்கும் முழு உலகத்திலே ஒரே பாஷைதான். Till then the whole world had one language. ஏன் அழிந்தது? Why did the world perish? ஜனங்களுடைய அக்கிரமம் தாங்க முடியல. Because the iniquity of man was intolerable. பரிசுத்தன்றதே ஜனத்துக்குள்ள கொஞ்சமும் கிடையாது. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு பாவத்தை அறியிற அறிவில் பெருகிவிட்டார். There was not a little bit of holiness in man. Even small children were defiled. ஆண்டவர் தேவனுக்கு பயந்த நோவா குடும்பத்தை தவிர மீதி எல்லோர்கள் எல்லாரையும் ஜலப்பிரளயத்தினால் அழித்து போட்டார். Every family, every individual besides the family of Noah was destroyed by the flood. மறுபடியும் அந்த நோவா குடும்பம் பழுகி பெருகி பூமியை நிரப்பிற்று. Once again Noah's family they increased and multiplied and filled the earth. அவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள்? What did they do? இனிமேல் ஏற்கனவே வந்தது போல ஒரு ஜலப்பிரளயம் நம்ம தாத்தா காலத்துல வந்துச்சே அது போல ஒரு ஜலப்பிரளயம் வந்தால் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆனபடினால ஏற்கனவே வெள்ளம் எவ்வளவு உயரம் வந்ததோ அதை விட உயரமான ஒரு கோபுரத்தை கட்டி வெள்ளம் வந்தா எல்லாரும் ஓடி போய் அங்க தங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த பாவேல் கோபுரம் கட்டினது. They discussed amongst themselves in our grandpa's time there was a flood that drowned everybody. So if there's going to be a flood once again we have to escape it. So we'll build a huge tower that is higher than the flood so that if the flood comes next time we can run up and escape. வெள்ளம் வந்ததுக்கு காரணம் என்ன என்று கண்டுபிடித்து பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறதுக்கு பதிலாக வெள்ளம் வரட்டும் நம்ம செய்யற அக்கிரமத்துல நம்ம செய்து கொண்டே இருப்போம் வெள்ளம் வந்தா தப்புறதுக்கு ஒரு வீட்டை மேல கட்டிக்கொள்ளுவோம். என்ன ஒரு புத்தியீனமான ஒரு கேவலமான சிந்தை என்று பாருங்க. Instead of finding out what was the cause of the flood and realizing it was iniquity and departing from that iniquity they were saying we'll continue in our iniquity let the flood come but if the flood comes we'll make a tower and try to escape from that. How foolish. இதே காரியத்தை தான் இன்றைக்கு அரசாங்கமும் கூட சொல்லி கொடுக்குது. The government is teaching all this today. எய்ட்ஸ் வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்கு பதிலாக வந்தாலும் தப்புறதுக்கு வழி என்ன அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது. பாவம் செய்யலாம் ஆனா வியாதி வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் இதத்தான் இன்றைக்கு அரசாங்கம் சொல்லி கொடுக்குது. AIDS is spreading everywhere. Instead of taking measures to find out the cause of the disease and the sin and telling people to avoid the sin they are now inventing and making medicines how to prevent the disease from coming. நீ உண்மையில மனிதனாக இருந்தால் if you are a faithful man நீ ஒரு பாபேல் கோபுரம் கட்ட வேண்டாம். Don't build the tower of Babel. நீ பாவத்தை வெறுத்து ஜீவிப்பாய். Hate sin and live. நீ பாவத்தை வெறுத்து ஜீவி. Hate sin and live. நீ தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இரு. Be faithful to God. பரிசுத்தத்தை நேசி. Love holiness. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். Perfect blessings will come seeking after you. முழு உலகமும் வெள்ளத்தில் மிதந்தாலும் நோவாவை போல ஆண்டவருடைய கண்களிலே கிருபை பெற்று ஜீவித்தால் உனக்கு ஒரு போட்டை ஆயத்தப்படுத்துவார். அது எவ்வளவு உயரம் வெள்ளம் வந்தாலும் உன்னை அழிக்காது.
If you live as a faithful man like Noah lived, no, even if the whole world is drowned in a flood, the Lord will make a boat for you. The whole world but might drown, but you will be preserved. பாபேல் கோபுரம் வேண்டுமா போட் வேண்டுமா? Do you want the tower of Babel or a boat? இந்த இடத்தில் தான் கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டிய ஒரு இடம். This is a place where every child of God who wants to be faithful and every Christian must examine himself. பாவத்தை வெறுத்து ஜீவிப்பவா? Hate sin and live. ஆனபடியால் ஜாதி இது பாஷை பற்றை நம்மை விட்டு ஒழிக்க வேண்டும். Put away that language attachment. பாவத்தின் விளைவாக வந்ததுதான் பாஷைகள். So a language difference was a result of sin. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோமா? 1 minute shall we close our eyes. இனிமேல் பாஷை அடிப்படையில் நான் எந்த வித்தியாசம் காட்ட மாட்டேன் என்று இருதயத்தில் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் உண்மையான தீர்மானப்படுங்கள். அது உங்களை விட்டு போகும். ஆண்டவர் ஒழித்து போடுவார். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படும். If you are sincere before God, now closing your eyes, make a determination in the presence of God not to give heed to such linguistic distinctions in your heart, the Lord will deliver you and bring you out of it. எல்லா பாஷையும் ஒன்றுதான். All languages are one. எனக்கு பிரதான அந்நிய பாஷை தேவரோடு பேசுகிற பாஷை அந்நிய பாஷை. And the chiefest of it is unknown tongue speaking to God. அந்த பாஷையில் நாம் பேசிக்கொண்டு பழகிக்கொண்டே இருந்தால் தேவரோடு பழக பழக இந்த பூமியில் உள்ள எல்லா பாஷை வித்தியாசம் ஒழிந்தே போகும். And when we start speaking in unknown tongues and commune with God, then all our linguistic affinity with the languages of this world will all flee away. தயவு செய்து கண்களை மூடி நான் பாஷை பற்றி எனக்கு வேண்டாம் என்று இருதயத்தில் உண்மையாக விரும்புறவங்க ஒரு கையை உயர்த்துங்கள். பரலோகம் அதை பார்க்கும். So those who do not want any language affinity, sincerely lift up your hands, let heaven see it. பரலோகம் எந்த அளவுக்கு களி கூறுகிறது தெரியுமா? You know how much heaven is rejoicing seeing your hand lifted. உங்களுடைய விசுவாச கண்ணை திறந்து பாருங்கள். Lift up your eyes of faith and see. முழு பரலோகமும் களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. All of heaven is rejoicing. ஓ எனக்கென்று ஒரு கூட்ட ஜனங்கள் எனக்காக ஜீவிக்கும்படி தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். Oh, one group of people are deciding to live for me. தேவன் அதிலே களி கூறுகிறார். Oh, the Lord is rejoicing in them. நீ கை உயர்த்துறது பரலோகத்தை களி கூற செய்கிறது. Have your hands lifted up is making heaven rejoice. இதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். This is the secret of blessing. இரண்டாவது உன் ஜனத்தை விடு. Secondly, leave your people. அதுதான் சாதி பற்று. That is caste affinity. இந்தியாவிலே 4000க்கு அதிகமான ஜாதிகள் இருக்கிறது. They say there are more than 4000 castes in India. இந்த ஜாதின்றத ஒரு பெருமையா மனிதர்கள் எண்ணுகிறார்களே தவிர அது ஒரு மோசமான பாவம் என்பதை பற்றி அறிவு இல்லை. Today people are so proud of their caste, they don't realize it's a terrible sin. நீங்கள் ஜாதியின் மேல பற்றுள்ளவர்களாக இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும். As long as you have that affinity to your caste, the door of blessing will be shut against you. பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஜாதி பேச்சே எடுக்க கூடாது. If you want perfect blessings, never utter caste. அது உன் மனதை விட்டு ஒழிய வேண்டிய ஒரு விஷயம். It's something that should be totally erased from your mind. நான் இன்ன ஜாதியான என்ற எண்ணமே நமக்கு இருக்க கூடாது. That thought that you belong to such a caste should not even be there in your mind. ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு ஜாதி அது ஒன்றுதான் நமக்கு தெரிய வேண்டும். We should know only one caste, that caste or nation washed by the blood of Jesus. இந்த இடத்துல வரும்போது அநேக பெந்தகோஸ்தக்காரர்கள் கூட தவறு செய்து விடுகிறார்கள். In this place even many Pentecostals falter. கல்யாண நேரம் வரும்போது ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். ஜாதி கொடியே. When it comes to solemnizing marriages, the caste comes into existence. வாசல் தேவனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் வாசல் அங்கே மூடப்படுகிறது. Oh, the door of blessing is shut fast against them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லா ஜாதியினுடைய ரத்தம் சிவப்பு தானே? The blood of every man of every caste is red. சகல ஜாதிகளையும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தால் தோன்ற பண்ணினார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 17:25 தெளிவாக படிக்கிறோமே. In Acts 17:25 we read clearly that God caused every caste to every nation to come from one blood. ஆனபடியால் சகல ஜாதிகளையும் ஒரே இரத்தத்தால் தோன்ற பண்ணி இருக்க நீ ஏன் ஜாதி வித்தியாசம் காட்டு? So when God has made every nation to come from one blood, why are you giving room to caste distinctions? அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பான ஒன்று. It's abominable in God's sight. இதுவும் வேசித்தன பாவமும் ரெண்டு ஒன்றுதான்.
this and fornication are equal. அறுபடியினால் கண்களை மூடி இனி ஜாதி பற்று எனக்குள்ள வைக்க மாட்டேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் கைகளை உயர்த்து. So close your eyes and those who say I will not keep caste distinctions before me hereafter lift up your hands. பரலோகம் போக வேண்டுமானால் இந்த பூமியிலே இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து நாம் அந்த ஜாதி பற்றை விடாவிட்டால் பரலோகத்தை நாம் நினைக்க வேண்டாம். If you want to go to heaven then you have to may put away these things without this caste distinctions you cannot even think of heaven. அது ஊழியர்களாய் நாங்களா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி, whether it be we servants of God or you, சாதி பற்று நமக்குள்ள இருக்க கூடாத ஒன்று. We should never have caste differences. எல்லாரையும் ஒரு ஜாதியாக இயேசுவுக்குள் நாம் பார்க்க வேண்டும். We should see everyone as one caste in Jesus. கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லையே. In Christ there is no Jew or Greek. புற ஜாதியான என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லையே. There is no Greek or barbarian. ஒரு கையிலே நீ கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிறாய், இன்னொரு கையிலே உன் ஜாதியை உயர்த்தி பிடிக்கிறாய். One hand you lift up Christ, with the other hand you lift up your caste. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைபட்டு போகிறது அல்லவா? Oh, the door of blessing will be shut, isn't it? ஆனபடியால் ஜாதி பற்று நம்மை விட்டு ஒளியட்டும். So let's have no caste distinctions. கர்த்தர் அதை கண்டார். The Lord has seen it. கைகளை உயர்த்தினதை கர்த்தர் கண்டார். He's seen your hands lifted up. இன்று முதல் கொண்டு ஆண்டவர் அந்த ஆவியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்முடைய ஆவியை பரிசுத்தப்படுத்தியர். Today onwards God is delivering us from that spirit and sanctifying our spirit. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Those who believe this raise your hands and praise God. ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவதாக உன் தகப்பன் வீட்டை விடு. Thirdly, leave your father's house. இந்த தகப்பன் வீடு என்று சொல்லுகிறது மாமிச பற்றை காட்டுகிறது. Father's house shows carnal ties. எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க சித்தப்பா, எங்க சித்தி, எங்க அண்ணே, எங்க அக்கா. My mummy, my daddy, my auntie, my uncle, my grandpa. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன போதித்தார்? What did Jesus teach us? யார் எனக்கு சகோதரன்? Who is my brother? யார் எனக்கு சகோதரி? Who is my sister? யார் எனக்கு தாய்? Who is my mother? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்றவங்க எல்லாரும் எனக்கு சகோதரர். Those who do the will of my father which is in heaven, they are my brothers. எத்தனை பேர் அப்படி இயேசுவோடு சேர்ந்து சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம்? How many like to join Jesus and say this? எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம்? How many are ready to say this? Hallelujah. இதுதான் தகப்பன் வீட்டை விடுவது. So this is the meaning of leaving your father's house. அதற்காகத்தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு கூட்ட பற்றற்ற ஜனங்களை உருவாக்கும்படியாக அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவா சொல்லிக் கொடுத்தார். That's why God has clearly taught that one group of people are ordained as the servants of God so that they might be totally out of this kind of attachment. ஆயிரம் பேர் இருந்தாலும் அதிலே எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க தம்பி, அங்கேயே முடிவடைந்து விடுது. There may be 1,000 people around you, but if you point to one person, say, my mummy, my daddy, my brother, it's all over. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்திலே பெருக வேண்டும். The love of Christ should touch us so that we might love everyone equally. இவர்கள் தான் தகப்பன் வீட்டை விட்டவர்கள். They are those who have left the father's house. இது ஊழியக்காரர்களுக்குரியது மட்டுமல்ல, ஒவ்வொரு புதிய எருசலேமை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உரியது. This is imperative not only for servants of God, for every child of God going to New Jerusalem. இது மூன்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற ஒரு இடம் இருக்கிறது, அங்கே நீ போ. Leaving these three, there's a land that I will show you. You go there. அதுதான் கானான் தேசம். That is Canaan. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை காட்டி அதை நோக்கி நட என்று சொன்னார். The Lord showed Canaan to Abraham and said, go there. இந்த கானான் தேசம் என்று சொல்லுகிறது பரிசுத்தவான்களோ ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை காட்டுகிறது. Canaan shows the fellowship of the saints who worship God in spirit and in truth. ஆனபடியால் நீ அந்த இடத்துக்கு போ. You go there. நான் காண்பிக்கிற இடம் அதுதான். That's the place I show you. சமயம் இல்லாதபடியால் உங்களுக்கு வசனத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளுங்கள். Due to lack of time, I will just quote a few references. You jot them down. கொர்னேலியு என்றதான ஒரு மனிதனை குறித்து நாம் அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 10 அதிகாரத்தில் படிக்கிறோம். In Acts chapter 10, we read of a man called Cornelius. ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே தரிசனம் கண்ட உடனே ஆண்டவர் சொன்னார், நீ அங்க போ, பேதுரு என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தோல் பதனெடுகிற சீமோனுடைய வீட்டில மேல் வீட்டில இருக்கிறான், அவனிடத்துல போய் நீ அவனோடு சேர்ந்து ஐக்கியமாயிரு. The Lord told him,
you go to the Peter will be praying in the house of a man called Simon at Tanner. You go and join with him, have fellowship with him. அதுதான் கர்த்தர் காண்பிக்கிற இடம். That's the land which God is showing. சவுல் ரட்சிக்கப்பட்டான். Saul was saved. ஆண்டவர் போகிற தமஸ்குவுக்கு போகிற வழியில ஆண்டவர் சவுலை சந்தித்தார். God visited him on Damascus road. அவன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். Lord, what wilt thou have me to do? நீ தமஸ்குவுல போ, அன்னனியா என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறான், அவனோடு போய் ஐக்கியப்படு. Go on to Damascus, there you will see a man called Ananias, go and have fellowship with him. அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பெந்தகோஸ்த நாள் முதல் ஒரு கன்வென்ஷன் நடத்தினார். St. Peter conducted a convention, the first convention ever. 3000 பேர் இதயத்தில் குத்தப்பட்டு, ஐயோ நாங்கள் பாவிகள், இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டோம், நாங்கள் எங்களை மன்னியுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். 3000 people were pricked in their hearts and said, woe unto us, we have crucified our Lord, what shall we do? மனம் திரும்புங்கள், repent, பாவ மன்னிப்பை பெறுங்கள், receive remission of sins, சரியான ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், take the proper baptism, பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், receive the gift of the Holy Ghost, அதன் பிறகு மார்பாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்நியத்தில் அப்பம் பக்கத்தில் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருங்கள். After that, save yourselves from this untoward generation, continue steadfastly in the apostles' doctrine and fellowship and breaking of bread and in prayers. இதுதான் ஆண்டவர் காட்டுகிற இடம். This is the place God is showing. இதுதான் ஆவிக்குரிய கானான். This is spiritual Canaan. பரலோக கானானுக்குள்ள போறதுக்கு முன்பாக இந்த பூமியில இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கணும். Before going to the heavenly Canaan, we must enjoy the spiritual blessings on the earth itself. அங்கே பரிசுத்தம் இருக்கிறது. There is holiness. விசுவாசம் இருக்கிறது. There is faith. தேவ அன்பு இருக்கிறது. The love of God. யாவரோடு உள்ள சமாதானம் இருக்கிறது. And peace with all men. பரலோக நம்பிக்கை இருக்கிறது. The heavenly hope. உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை உண்டு. Hope of resurrection. நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. Go to that land that I will show you. அப்பல்லோ ஒரு இன்டிபெண்டன்ட் ஊழியக்காரர். Apollos was an independent evangelist. ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சொன்னார், நீ அப்போஸ்தலனாகிய பவுலோடு போய் சேர்ந்து கொள். The Lord told him, you go and join and have fellowship with St. Paul. காண்பிக்கிற இடத்துக்கு போ. Go on to the land I will show you. ஒருவேளை தனியாக ஊழிய செய்கிற அருமையானவர்கள் யாராவது இங்கே இருந்தால், வேத வசனம் சொல்லுகிறது, நீ சரியான இடத்துக்கு போக வேண்டும். If there's anyone individually serving God or doing ministry, the Lord is saying, go to the land I show you. அப்பல்லோ பவுலோடு சேர்ந்து கொண்டார். Apollos joined Paul. ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். One shepherd, one fold. ஒரே ஞானஸ்தானம், ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம். One faith, one hope, one baptism. ஆருடினால் அருமையான தேவனுடைய ஜனமே. Wherefore, beloved people of God. நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. Go to the place I will show you. வெகு சீக்கிரத்தில் இந்த வேலையை ஆண்டவர் இந்த பூமியிலே செய்வார். Quickly the Lord is going to do this work in his world. ஆண்டவர் இந்த வேலையை தீவிரமாக தம்முடைய ஜனத்தின் மத்தியில் துவக்கி இருக்கிறார். He has begun this work in his amongst his people. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். A faithful man will abound in blessings. ஆபிரகாம் அப்படியே இந்த மூன்று காரியங்களை விட்டுவிட்டு காண்பிக்கிற நான்காவது ஆண்டவர் காண்பித்த அந்த இடத்துக்கு போனார். Forsaking these three things, Abraham proceeded to that fourth place that the Lord showed. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். The Lord blessed Abraham. அவன் பெயரை பெருமைப்படுத்தினார். And made his name great. ஆபிரகாமின் மூலம் முழு உலகத்தை ஆசீர்வதித்தார். And through Abraham the whole world was blessed. பெரிய ஜாதியாக மாற்றினார். Made him a great king. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்தார். Bless those who blessed Abraham. ஆபிரகாமுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்களை ஆண்டவர் கண்டித்தார். The Lord rebuked, reprimanded those who stood against Abraham. இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததியை இந்த பூமியில ஒழிக்க முடியவில்லை. Today no one has succeeded in annihilating Abraham's seed. அதை பார்க்கிலும் ஒரு பெரிய சந்ததிதான் கிறிஸ்து இயேசுவின் மூலம் வந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் சந்ததி. The spiritual Israel, the seed of Christ, is more important than that seed. அவர்கள் தான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சரியான முழுக்க ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று ஜீவிக்கிற சந்ததி. They are that seed who have been washed by the blood of Christ, received the right baptism and have received the Holy Spirit. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குரியது. All blessings are ours. கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Bend our knees. இந்த ஆசீர்வாதங்களை உரிமை பாராட்டி கர்த்தரிடத்தில் கேட்போமா? Claim these blessings from the Lord. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is coming soon. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is coming soon. இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. These blessings are ours. அருமையான சகோதரனே, சகோதரியே, beloved brother, sister, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி நம்மை தாழ்த்துவோமாக. Shall we humble ourselves to receive perfect blessings? கேட்ட வேத வசனங்களுக்கு நாம் உண்மையாய் இருந்தால் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். If we are faithful to the words we heard, then a faithful
faithful man will abound in blessings. பாஷை பற்றை விட உண்மையா இருப்போமாக. Let's be faithful in putting away linguistic differences. சாதி பற்றை விட உண்மையா இருப்போமாக. Let's be faithful to put away caste distinctions. மாமிச பற்றை விட்டு விட்டு ஜீவிக்க உண்மையா இருப்போமாக. Let's put away all our carnal attachments and be faithful. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களோடும் அவர்களோடு உள்ள அந்நிய அந்நியத்திலே அப்பம் புக்குதலிலேயும் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருப்போம். Let's continue steadfastly with the saints of God in their breaking of bread and in prayers and in their doctrine and fellowship. ஆண்டவர் வருகிற வரைக்கும் நாம் தரித்திருக்க வேண்டிய இடம் அங்கேதான். That's the place we have to abide till the Lord comes. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் இந்த வேத வசனங்களுக்கு ஒப்புக் கொடுப்போமா? Closing your eyes, shall we surrender to the word of God? இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heavens are opened. இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. The heavens are opened. கேட்ட வேத வசனங்களின்படி உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிற இருதயங்களை ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். The Lord is looking at hearts who have truly and sincerely surrendered to the word of God. உண்மையுள்ளவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் நிரப்ப ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது. A day is coming. நித்திய அஸ்திவாரம் உள்ள நகரங்கள் நம்மை அழைக்கும். City with foundations will call us. இங்கே ஏறி வாருங்கள் என்ற ஒரு சத்தத்தை வெகு சீக்கிரமாய் நாம் கேட்க போகிறோம். Very soon we are going to hear a sound. Come up hither. வேத வசனங்களின்படி உண்மையாய் ஜீவிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை ஏறி வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்க போகிறார். The Lord is going to call one group of people who live faithfully. Come up hither. அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று இயேசுவோடு இருப்பார்கள். They will receive perfect blessings and be with Jesus. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாக இருக்கிறார். They that be with him are called and chosen and faithful. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? Shall we all open our mouths and pray to the Lord? ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். Oh Lord, I thank you for enlightening my eyes. உண்மையுள்ள மனிதர்கள் என்றால் யார் என்று காட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for explaining to me who a faithful man is. என்னுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை காட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for exposing my faults and errors. நான் போக வேண்டிய இடத்தை எனக்கு காட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for pointing to me my destination. நீர் வருகிற வரைக்கும் நான் அங்கே இருப்பேன். Till your coming I will be there. நீர் மத்திய வானத்தில் வெளிப்படும்போது when you appear in mid air நான் உம்மோடு கூட மகிமையிலே வெளிப்படுவேன். I will appear in glory with you. ஜெபம் பண்ணுங்கள், வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கள். Pray, pray, open your mouths and pray. கர்த்தரே துதியுங்கள். Praise God. ஆவிக்குள்ளாகுங்கள். Come into the spirit. ஆண்டவரோடு உறவாடுங்கள். Oh, walk with the Lord. தேவ சமூக நமத்தில் இருக்கிறது. The presence of God is in us. தேவன் தன்னுடைய வல்லமையை தாராளமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is giving his blessings in abundance. இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக வியாதிகள் உங்களை விட்டு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. As you surrender to this word, sicknesses will flee. உன்னை கட்டி வைத்திருந்த கட்டுகள் உன்னை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. Bands that are binding you will be released. உன்னுடைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். The Lord will turn away your weaknesses. குடும்பத்தை பிடித்திருந்த சாபம் உன் குடும்பத்தை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கிறது. The curses binding your family are leaving you. உன்னுடைய தொழிலிலே இருந்த சாபம் உன் தொழிலை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கிறது. The curses in your business are leaving you. இதோ ஆசீர்வாதத்தின் கர்த்தருடைய கரம், நீண்ட கரம் உண்மையாய் கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்கி ஒப்பு கொடுத்தவர்கள் மேல் வந்து அமருகிறது. The outstretched hands of the Lord's blessing are falling upon those who have faithfully surrendered. கர்த்தர் உன்னை தொடுகிறார். The Lord is touching you. உன் தலை மேல் கர்த்தர் தன்னுடைய கரத்தை வைக்கிறார். The Lord is placing his hands on them. Balarabaha shidabalaraba turabalarabaha ilabautuda shidabalaraba katuda ilabautuda ilabautshadai. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உனக்காக அனுப்பப்படுகிறது. Perfect blessing is being sent to you. பரலோக ஆசீர்வாதங்களிலே கழிவுருவமாக. Let's rejoice in heavenly blessings. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கையிலே கழிவுருவமாக. உன்னதமான அனுபவங்களை நினைத்து கழிவுருவமாக. Let's remember those sublime blessings the Lord has given us and rejoice. நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். Jesus is coming soon. பரிசுத்த வாக்குப்பட்டோரே வந்தா பறந்து வந்திடுவே. பரிசு வந்திடுவோம்
அலேலுயா, அலேலுயா. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is giving abundant blessings. இதுவரையுமாக கடந்த நாட்கள் வரையும் நாம் ஏதோ ஆசீர்வாதங்களை பெற்று ஜீவித்திருக்க கூடும். Till this time we might have received some type of blessings and lived. இன்றைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்மேல் கர்த்தர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். But today the Lord is showering upon us the abundant blessings. உண்மையாகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த நிறைவான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire to receive the true blessings mentioned in this verse? பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பெற வாஞ்சியோடு இருக்கிறேன். I am with a desire to receive these abundant blessings. அவர்கள் மட்டும் கைகளை உயர்த்துங்கள். Only such people lift up your hands. அப்படியே எழும்பி நில்லுங்கள். You just stand up in your place. எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் தான் வேண்டும். I need the abundant blessings. ஏதோ இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டுமல்ல. Not just the blessings of this world alone. நிறைவான ஆசீர்வாதத்தை பரிபூர்ண ஆசீர்வாதம் நான் பெரும்படியாக வாஞ்சியோடு இருக்கிறேன். But I am with a desire to receive the fullness of blessings, the abundant blessings. அப்படி வாஞ்சியோடு இருக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். The Lord sees that heart with that desire. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, whatever be your problem, அதை இப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். Be not thinking of those things. உங்களுடைய இருதயத்தில் இருக்க கலக்கங்களை கர்த்தர் மாற்றி விட்டார். The Lord has changed the troubles in your heart. உங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். The Lord has forgiven your sins. உங்களுடைய எல்லா துக்கங்களை அகற்றி விட்டார். The Lord has removed from you all your sorrows. ஆசீர்வாதங்களை இப்பொழுது கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is showering his abundant blessings. கண்டிப்பாக இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கூட நமக்கு அவசியம்தான். Definitely we need the blessings of this world too. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் மற்றும் அவசியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். Food to eat, raiment to be clothed with, and the place to stay, all these things the Lord will give. அது முதலாவது ஆசீர்வாதம். And that is the first blessing. இரண்டாவது ஆசீர்வாதம் சரீர சுகபலன் ஆரோக்கியம். The second blessing is the health in the body. பணம் பொருள் இருந்தாலும் சரீர சுகபலன் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. Though we have wealth and money, if we don't have health in the body, there is no use at all. கர்த்தர் இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்கிறார். Now the Lord blesses you. சரீரத்திலே வியாதி பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களா? You have you come with sickness, weakness in your body? அல்லது பலவிதமான பிசாசின் போராட்டங்களை சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? Or you entangled with the various torture of the devil? இயேசு இப்பொழுது உங்களை விடுவிக்கிறார். Now Jesus delivers you. மற்றும் அநேகருக்கு ஆத்துமாவின் ஆசீர்வாதம் இல்லை. And many they don't have blessings in their soul. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை. They don't have spiritual blessings. அதையும் கூட கர்த்தர் இப்பொழுது தருகிறார். Right now the Lord is giving that too. நித்தியமான ஆசீர்வாதங்கள், நித்திய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். Eternal blessings, blessings of the eternal kingdom he gives you right now. எல்லாரும் கண்களை மூடுங்கள். All of you close your eyes. ஆசீர்வாதத்தை கர்த்தர் நோக்கி கேளுங்கள். And you ask the blessings from the Lord. குற்றங்கள் குறைகளுக்காக மனஸ்தாபப்படுங்கள். And you repent for your sins and iniquities. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சியோடு கர்த்தரிடத்தில் கேளுங்கள். With a great desire to receive the abundant blessings you ask the Lord. அப்படியாக உண்மையுள்ளவர்களாக நீங்கள் மாற்றப்பட வேண்டியது அவசியம். In that way you need to become that faithful person. இப்பொழுதே உங்களை வாய்களை விரிவாய் திறவுங்கள். Now you open your mouth wide. கர்த்தரை நோக்கி கேளுங்கள். You ask to the Lord. ஆண்டவரே, Lord, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். You should give me the abundant blessing. இந்த வேளையில இப்பொழுதே கொடுக்க வேண்டும். Right now, now you should give me. அப்படியாக நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இப்பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். If you ask like that, right now you will receive those blessings. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம் இரத்தத்தாலே சுத்திகரியோ, என்னை நீரே இப்போ வந்து ஆசீர்வதியோ. இயேசுவே உம் இரத்தத்தாலே சுத்திகரியோ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுத்திகரியோ, என்னை இப்போ வந்து ஆசீர்வதியோ. இயேசுவே உரத்தாலே சுத்திகரியோ, என்னை இப்போ வந்து ஆசீர்வாதமே. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சுத்திகரியோ, என்னை இப்போ வந்து ஆசீர்வதியோ. இயேசுவே சுதாக்கா தான் சுதாக்கலாம்.
ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசுதான். It is Jesus, the God who blesses you. பிசாசுக்கு நன்றாக தெரியும். Devil, he knows it very well. தேவன் தான் ஆசீர்வதிக்கிறவர். Only God can bless. நம்மால் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியாது. And we cannot bless the people. நான் பிசாசு. I am the devil. எனக்கு சாபம் தான் இருக்கிறது. I have only curses. ஆனால் தேவன் ஜீவிக்கிற தேவன். But God is a living God. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். He is a God who blesses you. அதனால் தான் யோபை வந்து சந்திக்க முடியாக வந்தது. That's why it யோபை சந்திக்க வந்தது. And he came to meet Job. காரணம் என்ன? What was the reason? தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழக்க செய்ய முடியாக. To make him lose his blessings. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் தேவன் தான் கொடுத்தார். And even the worldly blessings God only gave him. ஆவிக்குரிய நிலவரத்தில் ஜீவிக்கும் தேவன் தான் அவனுக்கு கொடுத்தார். And God only enabled him to live spiritually too. சரீர சுகபலன் ஆரோக்கியத்தையும் தேவன் கொடுத்தார். And bodily health and everything God only gave him. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். And God has given you the heavenly blessings. பிசாசுக்கு இடமில்லை. There is no place for the devil. அந்த பிசாசை இயேசு சிலுவிலே நசுக்கிவிட்டார். And Jesus has bruised that Satan on the cross. இப்போதே நீங்கள் தைரியமாயிருங்கள். Now you be bold. அந்த பிசாசின் தலை இயேசுவின் சிலுவிலே நசிக்கப்பட்டிருக்கிறது. And the head of the Satan is bruised at the cross of Jesus. பிசாசுக்கு இடமில்லை. There is no place for the devil. இயேசுக்கே மகிமை. And glory to Jesus. இயேசு நாமத்தை உயர்த்துங்கள். And you exalt the name of Jesus. சிலுவையை நோக்கி பாருங்கள். You look at the cross. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் ஜீவமே. சுவை நானே மகிழ்ந்திடுவே. எல்லாம் கைத்தடி பாடுங்க, கைத்தடி பாடுங்க. அல்லேலூயா. இயேசு நாமத்தை உயர்த்துங்கள். உயர்த்தும் போது இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். When we exalt the name of Jesus, we can receive the fullness of the blessings. அநேகர் சமாதானம் இல்லாமல் வந்து இப்பொழுது சமாதானத்தை பெற்றுக் கொண்டு வருகிறீர்கள். Many coming without peace, now we are receiving that peace. சிலருடைய வியாதிகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டது. The sicknesses of some were completely removed. இன்னும் சிலர் வியாதியோடு இருக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். Still many are sick, the Lord is touching them too. பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு தான் இங்கிருந்து போக வேண்டும். Only with perfect blessings, with health you are going to return. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. In the name of Jesus there is deliverance. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. There is victory in the name of Jesus. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Right now receive the abundant blessings. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya. இயேசு என்னும் நாமத்தில்
தட்டி பாடுங்க, கை தட்டி பாடுங்க. நாமத்தில் நாம் ஜெயம் பெற்றுக் கொள்கிறோம். In the name of Jesus we receive victory. இயேசு நாமத்தில் பெரிய ஜெயம் உண்டு. And in the name of Jesus there is a great victory. பேய்கள் பறந்து போய் விட்டது. And the demons they have flown. உங்கள் குடும்பத்திலே உங்களை அலைக்கழித்துக் கொண்டிருந்த அந்த பில்லிசூனியத்தின் வல்லமை அகன்று விட்டது. The powers of sorcery binding you in your family they have gone. உங்களுடைய இருதயத்திலே கலக்கத்தையும் பிரச்சனையும் உண்டாக்கின பிசாசு அகன்று விட்டது. The devil bringing about troubles and problems in your heart is gone. உங்கள் சரீரத்திலே வியாதி கொண்டு வந்த அந்த பிசாசு வியாதியோடு நீங்கி விட்டது. The devil which brought the sickness with the sickness it has gone away. இனி வியாதி இல்லை. No more sickness. இனி சமாதான கேடு இல்லை. And you are no more have loss of peace. இனி பிசாசுனும் பிசாசின் வல்லமைகள் இல்லை. No more powers of devil and sorcery. இனி எந்த சத்துரு வல்லமையும் நம்மை தொடுவதற்கு இடம் இல்லை. No place for the powers of enemy. இயேசு நாமத்தில் பெரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். We have received a great victory in the name of Jesus. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். Those who believe say hallelujah. Hallelujah. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுவின் நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு பாடுங்கள். ஜெயம் 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 அல்லேலூயா. ஆமென். இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாத நாமத்துக்கு ஜெயம் ஜெயம் எப்போதும் ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென்.
பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நாம் நன்றியால் நிறைந்து ஸ்தோத்திரங்களை எடுக்கப் போகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் நாம் உரத்த சத்தமாய் சக்தியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். மைக்கை தட்டும் வரைக்கும் அல்லது நிறுத்தும் வரைக்கும் நீங்கள் ஸ்தோத்திரத்தை கொஞ்சம் கூட நிறுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம் என்பது மூல பாஷையிலே, அது யதா, அது அர்த்தம் ஒரு பீரங்கி குண்டுக்குள் வெடி மருந்துகள் இருந்து கொண்டு வல்லமையாக அது அக்னியை கிளப்பி கொண்டு கக்கி கொண்டு புறப்படுவது போல உன் இதயத்துக்குள் இருந்து நன்றி, பாசம், பற்று, ஏக்கம், தவிப்பு, இறைந்து உடைந்த உள்ளம், இப்படிப்பட்டவைகளால் நிறைந்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நன்றியால் நிறைந்த உள்ளங்கள், ஸ்தோத்திரங்களால், வீரங்கி குண்டுகளால் முழங்க வேண்டிய நேரம் நமக்கு வந்திருக்கிறது. இப்பொழுதும் சிஹெச் ஸ்பர்ஜன் இப்படி சொல்கிறார், நாம் எவ்வளவு பிரசங்கங்களை பண்ணலாம், கூட்டங்களை நடத்தலாம், ஜபங்களை செய்யலாம், ஆனால் ஆவியானவருடைய அசைவாடுதல் என்பது ஒன்று இல்லை என்றால் அனைத்துமே வேடிக்கையாகிவிடுமாம். இன்றைக்கும் இந்த கூட்டம் ஆரம்பித்த நேரம் முதற்கொண்டு சக்தி வாய்ந்த தேவ சமூகம் நம் மத்தியில் அசைவாடிக்கொண்டே இருந்தது. ஊழியர்களுடைய கூட்டத்திலும் ஆரம்பத்தில் இருந்தே கர்த்தருடைய வல்லமை அசைவாடிக்கொண்டே இருந்தது. கர்த்தர் இறங்கினார், வானத்தின் மதகுகளை திறந்து கர்த்தர் இறங்கினார், தேவ சமூகம் நம் மத்தியில் இறங்கிட்டு அந்த தேவனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். இதயம் அவரை நோக்கி கூப்பிடட்டும், இதயம் அவரை நோக்கி நன்றி நிறைந்து நிறைந்து சொல்லட்டும், உன் இதயம் விரும்பி விரும்பி சொல்லட்டும். முழு வல்லமையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியா உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரங்களை தேவ சமூகத்தில் ஏறெடுப்போம். தேவ ஜனமே, கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னும் சிலர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். நன்றியை தெரிவிக்கிற இந்த நேரத்தில் வல்லமையான தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா தேவ ஜனமே, கர்த்தர் கிருபையாக இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்டில் நமக்கு கண்களில் அவருடைய கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்தார். இதுக்கு பொறுப்பாக இருந்து இதில் இருக்கிற பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் இவர்கள் எல்லாரும் நமக்கிலிருந்து அனுகூலமாக இருந்து உதவி செய்தார்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இப்பொழுது கரங்களை உயர்த்துவோம். உன்னதமான தேவன் இந்த ஸ்கூலையும், இந்த மேனேஜ்மெண்ட்டையும், இது சம்பந்தமான உதவினவர்களையும், ஒவ்வொரு டீச்சிங் ஸ்டாஃப்ஸையும், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸையும் ஒவ்வொருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும். கரங்களை உயர்த்தி சக்தியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 இராபக்க திராபல்ல கத்திராபல்ல கத்திரா, இராபக்க திராபல்ல கத்திரா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, ஒரு தேவனுடைய மனிதன் இப்படி சொல்கிறான், எதை வேண்டும் என்றாலும் சாதாரணமாக செய்து விடலாம், சாதாரணமான விதத்தில் கூழையும் கஞ்சியும் குடித்து விடலாம், கந்தை துணியை உடுத்து விடலாம், தேவனுடைய காரியங்கள் நெருப்பாகத்தான் செய்ய வேண்டும். இது கடைசி நேர தோத்திரமாக இருந்தாலும் நெருப்பு பிளம்புகளாகத்தான் இருக்க வேண்டும், சக்தி வாய்ந்தவைகளாகத்தான் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கூட்டத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்தார், பிஏ சிஸ்டத்தை பொறுப்படுத்தார், பாட்டு ஊழியங்களை பொறுப்படுத்தார், சாட்சிகளை பொறுப்படுத்தார், ஜெபங்களை பொறுப்படுத்தார், பிரசங்க வார்த்தைகளை பொறுப்படுத்தார், ஏராளம் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார். அதை விசுவாசிக்கிறார்கள், அந்த ஆசீர்வாதத்தை நன்றியினால் நிரம்பினவர்கள் கரங்களை உயர்த்துவோம். ஓ தேவனை நோக்கி உன் இதயம் கூப்பிடட்டும், அது நன்றியால் நிறைந்து நிறைந்து சொல்லட்டும். ஹல்லேலூயா, சக்தியோடு ராஜாவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 தேவ ஜனமே, நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சாதாரண காரியம் என்று. இன்னைக்கு காலையில் எங்களுடைய கூட்டம் முடிந்த போது
நேலி ஐந்து நாங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்த நேரத்தில் ஒரு தரிசனத்தை நான் கண்டேன். பிரகாசமான கரங்கள் உயர்ந்திருப்பதை கண்டேன். ஒரு பெரிய நெருப்பு போல அக்னிகள் வந்து எங்களை மூடுவதை நான் கண்டேன். அந்த இடம் முழுவதும் மகிமையாயிருப்பதை நான் கண்டேன். அதுபோல நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், இந்த இடம் மாத்திரம் அல்ல, இந்த ஆதம்பாக்கமே அதிரத்தக்கதாய் கத்தர் வல்லமை அனுப்பி கொண்டிருக்கிறார். கத்தருடைய நெருப்பு தடத்தில் இறங்கி இருக்கிற விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கிறது ஆவிக்குரிய ஊழியம், ஒரு சின்ன இடத்தில் பண்ணுகிற ஸ்தோத்திரம் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி சத்ருவின் வல்லமைகளை அழித்துவிடும், கண்டம் விட்டு கண்டம் தாண்டி பிசாசின் கோட்டைகளை தகர்த்துவிடும். சக்தி வாய்ந்த மனிதர்கள் தான் இப்பொழுது கரங்களை உயர்த்துவோம். ஆதம்பாக்கத்தை கட்டி இருக்கிற, இந்த ஏரியாவை கட்டி இருக்கிற, சென்ட் தாமஸ் பகுதிகளை கட்டி இருக்கிற அசுத்த ஆவிகள், பயங்கரமான குடி பழக்கங்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினது நிமித்தம் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் கர்த்தர் சந்தித்திருக்கிறார். இந்த தேசத்தை கட்டின ஆவி இப்பொழுது ஸ்தோத்திரம் என்னும் போதே எழுந்து ஓட போகிறது. ஜனங்கள் சாரசராய் வரப்போகிறார்கள். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள், ஸ்தோத்திரம் மண்ண ஆரம்பியுங்க. வல்லமையாய் தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இராதாபா கதிடா பாலா கதுலா ஸ்தோத்ரா 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 ஹalleluya hallelujah hallelujah ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இன்னும் இரண்டு பாயிண்ட்களுக்கு கூட ஸ்தோத்திரம் பண்ணி நான் முடிக்கலாம். காவல்துறையினர், இது சம்பந்தமான அரசாங்க அதிகாரிகள், பொது ஜனங்கள் எத்தனையோ பேருக்கு நமக்கு அனுகூலமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த ஏரியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் சந்திக்கப்பட வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த இடத்தில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக கரங்களை உயர்த்துவோம். ராஜ்யத்துவத்தின் வல்லமை செங்கோல் நிலைக்கு நீட்டப்படட்டும். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ராதாபா கச்சினா பல்லா கச்சினா ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த கூட்டம் இந்த இடத்தில் நடந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நாம் காரணம் இல்லாமல் இங்கு கூடி வரவில்லை. இங்கிருந்து நாம் கடந்து போன பிற்பாடு இந்த முழு ஏரியாவில் இருக்கிற காற்று மண்டலங்கள் முதற்கொண்டு புனிதமாகத்தான் இருக்க வேண்டும். கொலைகள், கொள்ளைகள், பயங்கரமான தீவிரவாதங்கள், திருடுகள் மற்றும் பயங்கரமான மந்திரவாதத்தின் சக்திகள், குறி சொல்கிறவருடைய வல்லமைகள், ஏவல்களின் வல்லமைகள், வில்லிசூனிய கட்டுகள், இந்த நேரத்தில் நாம் தோத்திரம் பண்ணும் போதே அது இதோடு கட்டப்பட்டிருக்க வேண்டும். இனிமேல் அது முடிந்தது, இனிமேல் அது முடிந்தது. இதுக்கு முடிவு கட்டும்படியாக வந்திருக்கிறார். உன்னுடைய சின்ன தோத்திரங்கள் பெரிய தேவன் இருக்கிறார். நன்றியால் நிறைந்து நிறைந்து ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து பொங்கி பொங்கி கத்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். முழு வல்லமையாய் கத்தரை ஸ்தோத்தரி எல்லா கணமாயிமயுமவர் கேனா செலுத்திடுவோம் ஜெபமிடுவோம். அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தையும் இந்த ஜனங்களையும் இந்த சபையார நேசித்து இந்த வருடத்திலும் கூட அருமையான சுவிசேஷ கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி முதலாம் நாள் முதல் இந்த கடைசி நாள் வரையுமாக இயற்கை அனுகூலமாக்கி தந்து ஜனங்களை திரள் திரளாய் கூட்டி சேர்த்து ஆழமான சத்தியங்களை எடுத்துரைத்து
ஜனங்கள் கேட்கவும் வருகிற எல்லாரும் பரிசுத்தமான ஜீவத்தை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, பலவிதமான வியாதிகள் பலவிழந்து விடுவிக்கப்பட, பரிபூர்ண சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நித்தியமான ஆசீர்வாதங்களோடு காணப்பட உதவி செய்திருக்கபடியா சோத்திருக்கிறோம். இந்த கடைசி நாளிலும் கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாத சித்தம் கொண்டு எங்கள் மத்தியிலே வல்லமையா இறங்கி கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கபடியா சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வான்னு சொன்ன வசனத்து பிரகாரம் உண்மையாகவே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு நீர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தினபடியா ஸ்தோத்திரம். நான்கு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. முதலாவது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இரண்டாவது சரீர சுகவலன் ஆரோக்கியம், மூன்றாவது ஆத்மாவுக்குரிய ஆசீர்வாதம், நான்காவது பரலோகத்திற்குரிய நித்திய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த உலகத்திலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையிலே தேவைகள் நிறைவேற்றப்பட்டு சமாதானமாக ஜீவிக்கும் நித்திய ராஜ்யத்தில் போய் சேரத்தக்கதாக எங்களோடு இடைப்பட்டுக் கொண்ட நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். யோபின் நிலவரத்தை உண்மையாகவே அறிந்து ஆசீர்வதித்த தேவன் அந்த ஆபிரகாமை அழைத்து நான்கு வித காரியங்களின்படி கீழ்ப்படிய சொல்லி ஏழு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதத்தை பொழுது கொண்டிருந்தபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். வந்ததான ஜனங்களை ரட்சித்து வந்த ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தினீர், வந்த ஒவ்வொருவரும் சமாதானத்தின் வழியில் நடத்தினீர், ஒவ்வொருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது, சத்துரு வல்லமை அழிக்கப்பட்டது, பிசாசின் கோட்டையில் நிர்மூலமாக்கப்பட்டது. நீரே ஜெயமெடுத்த தேவன், நீர் யுத்தம் செய்து ஒவ்வொருவருக்காக பெரிதான ஜெயத்தை கொடுத்தபடியா சோத்திரிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து பேசின மகனை பலப்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். இன்னும் இதற்கு காரணமான யாவரையும் ஆசீர்வதியும். எப்படி என்றாலும் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவருடைய கிருபையும் பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சீசுவதமாய் சமீபமாகவும் தூரமாகவும் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹலேலுயா, ஹலேலுயா, ஹலேலுயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. நீங்கள் ஆகாரம் அருந்தி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற பாய்களை எல்லாம் சுருட்டி எடுப்பதற்கு உதவி செய்யுங்கள். விசுவாசிகள் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து போங்கள். ஆண்டவருடைய மகிமையை காணலாம். அதுபோல புதிய ஆத்மாக்கள் இன்றைக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் உங்களுக்கு ஜபம் தேவைப்படுமானால் நீங்கள் முன்னுக்கு வந்தால் கர்த்தருடைய ஊழியர்கள் உங்களுக்கு செய்விப்பார். ஒரு பாட்டு பாடுங்கள். அவர் பாத மண்டிகள் இன்றி வந்து
ஜெயமலே.